నందనం వీరం జానకీ శోకనాశనం కపీశం అక్షహంతారం వందే లంకా భయంకరం మనోజవం మారుతతుల్య వేగం జితేంద్రియం బుద్ధిమదాం వరిష్టం వాతాత్మజం వానరయూధముఖ్యం శ్రీరామదూతం శిరసా నమామి ఉల్లంఘ్య సింధో సలిడం సలిడం యశోకవన్యం జనకాత్మజాయాః ఆదాయ తేనైవ దదాహ లంకాం నమామి తం ప్రాంచలిరాంచనేయం ఆంజనేయమతిపాటలాలనం కాంచనాద్రికమణి విగ్రహం పారిజాతతరుమూలవాసినిం భావయామి పౌమానందనం యత్ర యత్ర గుణాదకీర్తనం తత్ర తత్ర గతమస్తి కాంజలిం వాట్పవారి పరిపూర్ణలోచనం మారుతీం నమత రాక్షసాంతకం వేదవేద్యే పరే పుంసి జాతే దశరథాత్మజే వేద ప్రాచేత సాదాసి సాక్షాత్ రామాయణమాత్మన తదుపగత సమాస సంధి యోగం సమతులోపనతార్థవాక్యబద్ధం రఘువర చరితం ముని ప్రణీతం దశశిరశ్చవదం నిశామయత్వం శ్రీరాఘవం దశశిరాత్మజమప్రమేయం సీతాపతిం రఘుకులాన్వయరత్నదీపం ఆచానుబాహరవిందలాయతహక్షం రామం నిశాచర వినాశకరం నమామి వైదేహి సహితం సురద్రమతలే హైమే మహామండపే మధ్యే పుష్పకమాసనే మునిమయ వీరాసనే సుస్థితం అగ్రే వాచయతి ప్రపంచనసుతే దత్వం మునిభ్యః పరం వ్యాఖ్యాంతం వరదాదిభిః పరివృతం రామం భజే శ్యామలం. రామాయ రామభద్రాయ రామచంద్రాయ వేదసే రఘునాథాయ నాథాయ సీతాయా పతయే నమః సభాయ నమః. విభీషణ శరణాగతి పర్యంతం இந்த 8 நாளில் பார்த்தோம். இன்னைக்கு யுத்தகாண்டம், யுத்தகாண்டத்தோடு ஆரம்பித்து இந்த இதில் முடிக்கணும், ராம பட்டாபிஷேகத்தில் முடிக்கணுன்றது ஒரு சம்பிரதாயம். ஆக இன்னைக்கு யுத்தகாண்டம், விபீஷண சரணாகதி நேற்று பார்த்தோம். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ராமன் விபீஷணனை தன் பக்கம் சேர்த்துண்டான். எதிர்பார்ப்பு இல்லை அப்படின்னு ராமாயணத்தில் சொன்னாலும் வாஸ்தவிகமாக நம்ம பார்த்தால் எதிர்பார்ப்பு அங்கே இருந்திருக்கு. என்ன எதிர்பார்ப்பு ராமனுக்கு இருக்குது? சக்கரவர்த்தி திருமகனாச்சே, அவனுக்கு போய் ஒரு எதிர்பார்ப்பு, சாதாரண ஒரு அசுரன் அவனிடத்தில் போய் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமா அப்படின்னால், பிராட்டியினுடைய கடாட்சம் அவனிடத்தில் பரிபூர்ணமாக இருக்கிறபடினால அவனை கைவிட முடியல ராமனால், இல்லையா? அதனால தான் என்ன பண்ணால், சுக்ரீவாதிகள் எவ்வளவோ வேண்டான்னு தடுத்தும் கூட ராமன் அவனை ஒரு இடத்துல உட்கார வச்சு அவனுக்கு லக்ஷ்மணன் மூலமாக பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு இவனுக்கு லங்கையை கொடுக்குறேன் அப்படின்னு நான் வாக்கு கொடுத்துட்டேன், இவனுக்கு நான் பட்டாபிஷேகமும் பண்ணி வச்சாச்சு, ஆகையினால இவனுடைய சொத்து பலாத்காரமாக வேற ஒருத்தர் இடத்துல இருக்குது, ஆகையினால அந்த சொத்தை வாங்கி கொடுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு, இதுக்கு எனக்கு சகாயமாக எனக்கு நீங்கள்லாம் இருக்க வேண்டியது அப்படின்னு சுக்ரீவனை பார்த்தும் லக்ஷ்மணனை பார்த்தும் சொன்னபடினால அவள்லாம் இந்த வார்த்தையை தட்ட முடியாமல் அவள் விபீஷணன் பக்கல்லே நிற்கிறாள். இதுவரைக்கும் நேற்று பார்த்தோம், சரி நலன் மூலமாக ஒரு பாலம் அமைச்சு இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துக்கு போயாச்சு. இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துக்கு போன உடனே சத்ரு சைன்யத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா, சத்ரு சைன்யம் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஆகையினால ராவணன் வரான். ராவணன் வந்து என்ன பண்ணுறான்னா, தேவைகி வானரத்துவம் உபாகதைகின்னு ஏற்கனவே சொன்னோம், தேவர்களே தான் வானரர்களாக அவதாரம் பண்ணியிருக்கா. 33 கோடி தேவர்கள், அதுவும் எப்படி பண்ணியிருக்காருன்னு வால்மீகி சொல்கிறா, இந்திரனே தன் சக்திக்கு ஏற்றார் போல ஏகப்பட்ட வானரனாக அவன் ஒருத்தனே அவதாரம் பண்ணுறான். ஒரு பெரும் பகுதி இந்திரன் வாலியாக அவதாரம் பண்ணிட்டு சின்ன மிச்ச பாகங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பாகத்தெல்லாம் ஏகப்பட்ட வானரால் அவதாரம் பண்ணுறான். இப்பேற்பட்ட ராம கைங்கரியத்துக்காக இப்பேற்பட்ட சக்தி படைத்த தேவர்கள்லாம் அவதாரம் பண்ணியிருக்கா. இப்படி அவதாரம் பண்ணவாள் இந்த சத்ரு பலத்தை தெரிஞ்சுக்கணும்னு ராவணனுக்கு ரொம்பவே ஆசை. ஆகையினால என்ன பண்ணா, அதுவும் எப்படின்னா, இந்த குரங்குகள் இடத்துல வேவு பார்க்கறதுக்காக ராவணன் சில அசுரர்களை, அதாவது 2 அசுரர்களை வேவு பார்க்கறதுக்கு அனுப்புகிறான். அந்த சுகன் சாரணன்னு 2 அசுரன், அந்த சுகன் சாரணன் என்ன பண்ணுறான்னா, குரங்கா வேஷம் போட்டு வந்து இந்த வானர கூட்டத்தோட கூட்டமாக கலந்துடுறான். எப்போவுமே அசல் நிறைய இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய டூப்ளிகேட்டை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே சுலபம் இல்லையா, அது பெரிய விஷயம் கிடையாது. இந்த ஜாதி குரங்கெல்லாம் நிறைய இருக்குது, அந்த ஜாதி குரங்கோட குரங்கா இந்த 2 வேஷம் போட்டு வந்த குரங்கும் இருக்குது,
அப்படி இருக்கிறப்போ ஜாதி குரங்கு கத்துறதுக்கும் குர குரன்னு ஜாதி குரங்கு கத்துறதுக்கும் வேஷம் போட்டுண்ட குரங்கு கத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஜாதி குரங்குகளுடைய சுலபமான பாஷைகள் அவ்வளோ சீக்கிரமாக வந்துடல வேஷம் போட்டுட்ட குரங்குக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ நமக்கே தெரியும் தமிழ்நாட்டுக்கு ஒருத்தர் புதுசாக வேறு எங்கேருந்தும் வந்திருக்கார் அப்படின்னா, நாம் பேசுகிற தமிழுக்கும் அவள் எத்தனை வருஷம் ஆனாலும் அவள் பேசுகிற தமிழுக்கும் வித்தியாசம் உண்டு இல்லையா. நாம் சுலபமாகவே கண்டுபிடிச்சிடுறோம். எப்படி பேசினாலும் அவள் சங்க இலக்கியங்கள் பூர்த்தியாக மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு அவள் பேசினாலும் அவளுக்கு நம்மளை மாதிரி வார்த்தைகள் ஸ்பஷ்டம் வரவே வராது, தொடர்ந்து வார்த்தைகள் வராது. தேடி தேடி தான் அவள் பேசுவாள். அவள் பேசுறது நமக்கு நன்னாவே ஸ்பஷ்டமாக புரியும். நாளைக்கு இட்லி நான் சாப்பிட்டேன்னு சொல்லுவாள் இல்லையா. எங்கே பாஸ்ட் டென்ஸ் இருக்கும், எங்கே ஃப்யூச்சர் டென்ஸ் இருக்கும் அதெல்லாம் உபயோகப்படுத்த அவளுக்கு தெரியாது. ஆனால் வார்த்தைகள் வேகமாக பிரயோகம் பண்ணணுவான். அதை மாதிரி இந்த குரங்குகள் வேஷம் போட்டுன்னு வந்த குரங்குகள் சந்தேகம் வரக்கூடாதுன்றபடியினால ஜாதி குரங்குகளோட குரங்குகளாக பழக ஆரம்பித்தாலும் ஜாதி குரங்குகள் கண்டுபிடிச்சுட்டான். இந்த குரங்குகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணித்தான், இந்த ரெண்டு குரங்கை பிடிச்சி கொண்டு போய் சுக்ரீவன் முன்னாடி நிறுத்தி விட்டான். சுக்ரீவன் முன்னாடி நிறுத்தின உடனே சாட்சாதான் விபீஷணன் சொல்கிறான், ஆமாம் இவா வேஷந்தான் போட்டுட்டு வந்திருக்கா, இவாள் சுகன் சாரணன் ரெண்டு பேர், இவள் அசுரன் ராவணனால் அனுப்பப்பட்டவாள்னு சொன்னான். உடனே இந்த குரங்குகள்லாம் கோபம் வந்துதான். வால்மீகி சொல்கிறார், எப்படி துவம்சம் பண்ண முடியுமோ அந்த ரெண்டு குரங்கையும் அதாவது அந்த ரெண்டு அசுரவாளியும் அப்படி துவம்சம் பண்ண ஆரம்பித்தாலும். அப்போவும் ராமபிரான் தன்னுடைய காருண்யத்தை காட்டுறார். அந்த இடத்துல காருண்யத்தை காண்பித்து அவன் அடிக்காதீங்கோ நிறுத்துங்கோன்னு சொல்லி அவள் ரெண்டு பேரையும் கூப்பிடுறார். கூப்பிட்டு என்ன வேணும், எதுக்காக வந்திருக்கீங்கன்னு. நாலாம் ராவணனுடைய ஒற்றர்கள், ராவணன் எனக்கு கட்டளை இட்டான், உங்கள் சத்ரு சைன்யத்தை எந்த அளவுக்கு பலமாக இருக்குன்னு பார்த்துன்னு வர சொன்னான், ஆகையினால நான் வந்திருக்கேன் அப்படின்னு. வா சுக்ரீவா, இவா ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு போ, யார் யாரை எப்படி எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணி விடணுமோ அப்படி எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடு, அவாவால் பராக்கிரமத்தை மறைக்காமல் பூர்த்தியாக சொல்லு அப்படின்னு சுக்ரீவனுக்கு கட்டளை இடுறார் ராமன். உடனே ராமன், இது என்னடா வம்பா போச்சுன்னு சுக்ரீவன், இது ஒரு காரியம் நம்ம பண்ணணுமா அப்படின்னு. ஒவ்வொருத்தரையும் இவன் தான் நலன், இவன் தான் நீலன், இவன் விஸ்வகர்மாவுடைய பையன், இவன் ஹனுமான், இவன் வாயுபுத்திரனுடைய பையன், இவனுக்கு இவ்வளோ பலம் இருக்குது, நான் சுக்ரீவன், நான் சூரியனுடைய அம்சம், எனக்கு இவ்வளோ பலம் இருக்குது, இவர் ஜாம்பவான், இவர் இப்படி இருக்கார் அப்படின்னு மொத்தத்தையும் சொல்லி அனுப்பிச்சான். ராமன் சொல்கிறாரா அந்த ரெண்டு அசுராலயம் பார்த்து பூர்த்தியாக பார்த்துட்டியா இல்லையா, நேராக ராவன்கிட்ட போய் சொல்லணும். அந்த மகா பிராஜ்ஞால் அந்த ரெண்டு அசுராலம் ராவணன்கிட்ட போயிட்டு என்னடா பார்த்துட்டு வந்தியான்னு ராவணன் கேட்ட உடனே இவாள் உட்கார்ந்துண்டு பூர்த்தியாக ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறாளா ராமபிரான். மறுபடியும் ஒரு ராமாயணம் பூர்த்தியாக ராஜா தசரதோ நாமன் அப்படியே முதல்ல இருந்து ஆரம்பித்து, இது மாதிரி ஒரு தசரதர்னு ஒரு ராஜா இருந்தான், அவருக்கு ராமலக்ஷ்மண பரத சத்ருக்னால் நாலு பேர் அப்படின்னு மொத்த கதையும் சொல்லலாம். உடனே ராமனு ராவணனுக்கு கோபம் வந்துதான், ரெண்டு வச்சா நான் போட்டு வச்சு நான் உங்களை பார்த்துட்டு வர சொன்னால் அந்த ஸ்தோத்திரத்தை எங்கிட்ட வந்து பண்ணுறேடா அப்படின்னு இந்த அசுரால்லாம் கூட்டின்னு வந்து இவா ரெண்டு பேரும் சிறையில் தருடானான். சரி, சத்ருவோடைய சைன்யமும் தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் மேலே என்ன பண்ணுறதுன்னு ராவணனுக்கு புரியல. இங்கேருந்து போகிறான், நேராக போயிட்டு அரண்மனையினுடைய மாடியில், அதுவும் மகோதரன் மகாபார்ஷ்வன் ரெண்டு மந்திரிகள், அந்த ரெண்டு மந்திரிகள் அழைச்சிட்டு போய் மாடியில் இருந்துட்டு மாடியில் சிம்மாசனம் போட்டுட்டு இருக்கலாம், சிம்மாசனம் போட்டுட்டு அந்த சத்ரு பலத்தை பார்க்குறான், அவனே நேரடியாக பார்க்கணும். ஹனுமான் வந்து சொன்னார், அப்பவும் அவன் புரிஞ்சிக்கல. அவனுடைய அசுராலே போய் ராமலக்ஷ்மணனுடைய பலத்தையும் வானராளுடைய ஒரு பராக்கிரமத்தையும் சொன்னால் அப்போ தான் அவனுக்கு தோணித்து, தோணுன்னே தானே பார்க்கலாம் அப்படின்னு மாடியில் வந்து பார்க்கிறான். லங்கைக்கு கரையில் அவெல்லாம் இருக்காள், 33 கோடி தேவர்களும் வானரர்களாகவும் ராமலக்ஷ்மணனும் மத்தியே நீல சரோஜர் கோமலருச்சும் ராமம்பஜேஷாமலும் அந்த ராமபிரான் அங்கே எல்லாருக்கும் காட்சி கொடுத்துட்டுருக்காராம். அப்படி இருக்கிறப்போ ராவணன் அந்த மகாபார்ஷ்வன்கிட்டையும் அந்த மகோதரன்கிட்டையும் கேட்குறானான், இது யார் அது யாருன்னு. அது ஒருக்கான அவன்தான் சுக்ரீவன், சூரியனுடைய அம்சம், அவன் மகாபலம் பொருந்தியவன் அப்படின்னு அவனை பற்றி சொல்கிறானா ஒருத்தன். ஒருத்தன் நம்ம லங்கையே வந்து அழிச்சிட்டு போச்சு பாருங்க, ஒன்று அது அங்கே நிற்கிறது பாருங்க ராமனுக்கு வல பக்கம், அதுக்கு பேர் தான் ஹனுமான், அதுதான் வாயு பகவான்னு வாயு பகவானுடைய அம்சம்னு சொன்னாலே அதுதான் அந்த ஹனுமான் பார்த்துக்கணும். நடுவில் மூத்தவன் கார்மேக வண்ணனாக இருக்கான் பாருங்கோ, அவன் தான் ராமன். பக்கத்திலேயே சேஷோ லக்ஷ்மண உச்சத்து ஆதிசேஷனுடைய அவதாரம் அவன் தான் பார்த்துக்கோங்க, வெள்ளவெளேன்னு இருக்கான் பாருங்கோ, அவன் தான் லக்ஷ்மணன். ராமனே பரவாயில்ல, சத்ரு சைன்யம் பண்ணாமல் சத்ரு சைன்யத்தை துவம்சம் பண்ணாமல் மன்னிக்கக்கூடிய சக்தி
ராமனுக்கு இருக்கு, காருண்யம் இருக்கு. ஆனால் பக்கத்துல ஒருத்தர் இருக்கானே, அவன் ஒரு இமை பொழுதும் மன்னிக்க மாட்டான். கண்டிப்பா சத்ரு சைன்யத்தை கண்டிப்பா துவம்சம் பண்ணிடுவான். அவன் தான் லக்ஷ்மணன் பார்த்துக்குவானான். இதெல்லாம் பார்த்துட்ட உடனே மொத்த பேரும் என்ன வரிசையா ஸ்தோத்திரம் பண்றீங்களேன்னு ராவணனுக்கு கோபம் அதிகமா இருந்தான். என்ன ஸ்தோத்திரம் பண்றது தானே வேலை, யாராவது என் பக்கம் பேச மாட்டீங்களா? அசுரேந்திரனை ஜெயிச்சிருக்கேன் நான், அசுரேந்திரனா இருக்கக்கூடிய மயனை ஜெயிச்சு நான் இந்த ராஜ்யத்தை கட்டி காத்துருக்கேன். 7-14 லோகத்தையும் நான் ராட்சசேஸ்வரன், நான் என்ன ராமனுக்கு சலைச்சு போயிட்டேன்? மொத்த பேரும் என்ன திரும்பி திரும்பி ராமனுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களேன்னு அவாளையும் கீழே போக சொல்லிட்டு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கானா, ஆலோசனை பண்ணி பார்க்கிறான். ஏன் கூட யாருமே இருக்க மாட்டான்றது தெரிஞ்சு போச்சு. வாஸ்தவிகமான உண்மை என்ன அப்படின்னா, ராவணனுடைய பக்க பலமாக யாரும் இல்லை. ஏன்னா கும்பகர்ணனும் மாற போறான், இந்திரஜித்தும் மாற போறான் இல்லையா? ஆகையினால யாரும் இருக்க மாட்டான்றது ராவணனுக்கு அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு. சரின்னு உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கானா. அப்படி யோசிக்கும் பொழுது என்ன ஆறுதா, நேர பார்த்தால் இவன் உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கான். அந்த க்ஷணம் அவன் எப்படிப்பட்டவன்னா கம்பன் வர்ணிக்கிறான், வாரணம் பொருத மார்பும் வலையினை எடுத்து தோறும். அப்படி வாரணம் பொருத மார்பும், எப்பேற்பட்ட மார்புனா, அரண்மனையில் இருக்கும்போது கவச்சங்கள்லாம் அதிகமா சாத்தின்னு இருக்க மாட்டான் இல்லையா, வெறும் மார்போடு தான் இருப்பான். எப்பேற்பட்ட மார்பு, அது திறந்த மேனியா இருக்கான். பார்த்தால் அது நிறைய ரத்னங்கள்லாம் பொறிச்சிருக்கு. பார்த்தால் சாதாரண மார்பு போல இல்லை அவன் மார்பு. இந்த கம்பன் சொல்றான், வாரணம் பொருத மார்பன்னு. லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரோடையும் சண்டை போட்டு ஜெயிச்சுட்டான். யார் கூடியாவது சண்டை போடணுன்ற வெறி அவனுக்கு அடங்கவே இல்லை. சண்டை போட்டே தீரணும்னு அவனுக்கு தோணி போயிடுச்சு. என்ன பண்ணுறான்னா, அந்த அஷ்ட திக்கஜங்கள், பெரிய பெரிய யானைகள், அஷ்ட திக்கஜங்கள் எல்லாத்தையும் சண்டை கூட்டான். அந்த யானை பாகால்கிட்ட சொல்லி, நான் நிற்கிறேன், எல்லா யானையும் ஓடி வர சொல்லு, ஓடி வந்து என்னை தந்தத்தால் முட்டை சொல்லு, அப்போ நான் பின் வாங்கிட்டேன்னா நான் வந்து அந்த யானைகள்கிட்ட தோத்துட்டேன்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன்னு அவன் ஒரு ஒப்பந்தம் பண்ணினானா அஷ்ட திக்கஜங்களுக்கும் ராஜா இந்த ராவணேஸ்வரனுக்கும். அப்படி இருக்கிறப்போ அந்த அஷ்ட திக்கஜங்கள் வெறியேற்றினோன்னு ஓடி வருதான். ராவணன் எதிரே நிற்கிறானா, அஷ்ட திக்கஜங்களுடைய தந்தமோ ராவணனுடைய மார்பில் இந்த பக்கம் குத்தி இந்த பக்கம் வந்துருத்தான். அப்படியே மாட்டின்றுத்தான் அஷ்ட திக்கஜங்களுடைய தந்தமோ, இவன் ஒரு இருக்கு இருக்குனானா மார்ப, அந்த அஷ்ட திக்கஜங்களுடைய தந்தமோ அந்த கணமே உடஞ்சி போச்சான். ரெண்டும் 16 தந்தம் மார்பிலேயே இருக்கு. தந்தம் உடஞ்ச யானைகள்லாம் பின்னாடி போயிடுச்சு. அப்பேற்பட்ட பலசாலி வாரணம் பொருத மார்பன் கம்பன். இப்பேற்பட்ட மார்பு அப்படியே இருக்கு. இந்த மகோதரன் மகாபார்ஸ்வன் சொன்னார், இவெல்லாம் முக்கியமான மந்திரிகள், இந்த தானியமாலன் இவெல்லாம். அவள் கேட்குறா, இப்படியேவா இருக்கும் மார்பு, ஏதாவது இப்படி தந்தம் தந்தத்தை இப்படி உள்ள சொருகின்றேவா இருக்க முடியும், ஏதாவது என்ன ஏதாவது பண்ணலாமா, ஏதாவது இந்த வைத்தியனை கூட்டி இதெல்லாம் பிடுங்க சொல்லிடுவா அப்படின்னு கேட்குறா அவள்லாம். வேண்டாம் வேண்டாம், நேர விஸ்வகர்மாவை கூப்பிட்டு நான் கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு இதுலயே எனக்கு தந்தங்கள்லாம் பண்ணி நேரடியாகவே அப்படியே தந்தங்களை பொறுத்து சொல், அதாவது ரத்தனங்களை பொறுத்து சொல்லுன்ட்டான். உடனே விஸ்வகர்மா வரா, அதை சுற்றி வச்சு பட்டி பார்த்து எல்லாம் பண்ணி நேர தந்தங்களை பொறுத்தி, அதாவது தந்தங்கள் மேலே ரத்தனங்களை பொறுத்திட்டாள், அழகழகான ரத்தனங்களை பொறுத்திட்டான். ஆனால் தான் வாரணம் பொருத மார்பன் அப்படின்னு. அப்பேற்பட்ட மார்பு உடையவன் அந்த மார்பை காண்பிச்சுட்டு உட்காந்துட்டுருக்கான். இவன் இந்த கரையிலேருந்து பார்க்குறான் அவன், அதாவது கடற்கரையிலேருந்து பார்க்குறான் சுக்ரீவன். இந்த மாடி மேலே உட்காந்துட்டுருக்கான், யாரும் பார்க்கல, இவன் மட்டும் பார்த்துட்டான். இவன் மட்டும் பார்த்த உடனே விதவிதமான ரத்தனங்கள் இவன் கண்ணுக்கு தெரியுது. இந்த குரங்கோ இல்லையோ, ஏதோ படிச்சு படிச்சுன்னு தெரியுறதேன்னு சொல்லிட்டு அங்கே ஏதோ இருக்குது, என்ன தான் இருக்குன்றத பார்த்து நந்துருவேன், அனுமானுக்கு நான் சலைச்சவனோ அப்படின்னு இவன் என்ன பண்ணானா, சுக்ரீவன் நேரடியாக கிளம்பி போயிட்டானான். கிளம்பி போனால் அங்கே ராவணன் உட்காந்துட்டுருக்கான். இந்த குரங்கு வந்ததை அவன் பார்க்கலை, அவன் ஏதோ சிந்திச்சுட்டு இருக்கானா. நேரம் அவனுக்கு முன்னாடி போய் அவன் மார்புல ஓங்கி ஒரு குத்து விட்டான். அவன் மார்புல ஓங்கி ஒரு குத்து விட்டவொடனே எந்த தந்தங்கள் மேல ரத்னங்கள்லாம் இழைச்சி வச்சிருந்தானோ விஸ்வகர்மா மூலமாக ராவணன், அந்த தந்தங்கள் மொத்தம் தவிடுபொடியா போச்சான் ஒரே குத்துல, சுக்ரீவனுடைய ஒரு குத்துல. பார்த்தானா, யாருடா நீ குரங்கே அப்படின்னா, நான் தான் சுக்ரீவன் அப்படின்னா, வா என்னோட சண்டை போடலாம், வா நம்ம ரெண்டு பேரும் யுத்தம் பண்ணலாம். யுத்தம் பண்றாளா, யுத்தம் பண்றாளாம். ராவணன் களைச்சு போயிட்டானா யுத்தம் பண்ணி, ஆனால் சுக்ரீவன் சளைக்கவே இல்லையா, அப்படியே களைச்சு போகாம அப்படியே இருக்கானா. அப்படியே இருந்த உடனே ஒரு குத்து விட்டுட்டு ராவணனுடைய கிரீடத்தை தூக்கிட்டு வந்துட்டான். இது ஒரு புறம் இருக்க, இங்க ராமன் சுக்ரீவா சுக்ரீவான்னு தேடி பார்க்கிறா, பார்த்தால் பக்கத்துல இல்லை. இவருக்கு ரொம்ப பயமாயி போயிடுச்சு. எப்படி
நம்மளோ சத்ரு சைன்யத்துக்கு நடுவில் இருக்கோம். எப்போ வேணால் யாருக்கு வேணால் என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா. முக்கியமான ஆட்களை கடத்துறதுன்றது போர் சமயத்தில் சத்ருக்களுடைய ஒரு சாமர்த்தியம், மாயாவியான ராட்சசாலுக்கே இருக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம். அப்படி இருக்கிறப்போ சுக்ரீவனை இந்த ராவணேஸ்வரனுடைய சேர்ந்தவாள் யாராவது கடத்திட்டுருப்பாளோ அப்படின்ற ஒரு பயம் ராமருக்கு ஏற்பட்டுருத்தான். நேராக சுக்ரீவன் வந்தானா, வரும்பொழுதே என்ன எடுத்துகிட்டு வரான், ராவணனுடைய கிரீடத்தை எடுத்துன்னு வந்து ராமனுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறான். எங்கே போயிட்டேன் நீன்னு கேட்டான். எங்கே போயிட்டேன்னொன்னு, கொஞ்சம் ராவணன் பக்கத்தில் தெரிஞ்சா நான் போய் கொஞ்சம் பார்த்துட்டு வந்தேன், என்ன தான் பண்ணுறான்னு பார்த்துட்டு வந்தேன் நான், இப்படியெல்லாம் வாலாட்டக்கூடாது அப்படின்னாரான் இல்லையா. இதோடு நிறுத்திக்கணும், இப்படியெல்லாம் வாலாட்டக்கூடாது. கம்பன் சொல்கிறான், உனக்கு வால் ஜாஸ்தின்னு எங்களுக்கு தெரியும், நீ வாலியோட தம்பி, அதனால் வாலை ரொம்ப ஆட்டாதே அப்படின்றான். நீ இந்த மாதிரிலாம் பண்ணால் நான் எதுக்கு போனேன் தெரியுமான்னு அவர் கேட்குறார். சுக்ரீவன் சொல்கிறார், எதுக்குடா போனேன்னு கேட்ட உடனே, நீங்கள் பாட்டுக்கு விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டீங்கோ, எப்படி இருந்தாலும் அவனுடைய சொத்து தான் ராவணன் வச்சுருக்கான், பாவம் கிரீடமே இல்லாமல் இருக்கான், பட்டாபிஷேகம் பண்ணிட்டால் அவனுக்கு கிரீடம் சமர்ப்பிக்கணுமா இல்லையா, லங்கேஸ்வரன் இல்லையா அவன், அதனால் அவன் கிரீடத்தை அவன் வச்சுருந்தான், அந்த கிரீடத்தை போய் வாங்கிட்டு வந்த நான், இது அவனுக்கு சமர்ப்பிங்கோன்னு, நீயே உன் கையால் சமர்ப்பிச்சிருவோம் அப்படின்னா. உடனே சுக்ரீவன் விபீஷணனை கூப்பிட்டு அந்த கிரீடத்தை சமர்ப்பிக்கிறான். வால்மீகி சொன்னார், கம்பீரமாக இருக்கான் விபீஷணன் கிரீடத்தை சமர்ப்பித்தோடனே லங்கேஸ்வரன் அப்படியே அவ்வளோ கம்பீரம் இருக்கா அவங்ககிட்ட. உடனே நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு ஒன்று சுக்ரீவன் சொல்கிறானா, நான் போனால் என்ன இருக்குது அப்படின்னு. உடனே பெருமாள் சொல்கிறாராம், தொய்கிஞ்சி சமா பண்ணே கிங் காரியம் சீதையாமயர், தொய்கிஞ்சி சமா பண்ணே, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் சீதையோடு சேர்ந்து என்ன பிரயோஜனம் இருக்குது, உன்னை இழந்துட்டு சீதையோடு நான் சேரணுமா, அப்படி ஒரு சேர்க்கை எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வேணுமா, தொய்கிஞ்சி சமா பண்ண எப்பேற்பட்ட ராமன் பாருங்க இல்லையா, இந்த புத்தி யாருக்காவது வருமா, இது பெருமாளுக்கு மட்டும்தான் இந்த புத்தியெல்லாம் வரும், உங்களுக்கு தான் சீதையாச்சே, நான் போனால் என்ன, இதோ 33 கோடி வானரால் இருக்காள், விபீஷணன் இருக்கான், உங்களுடைய லக்ஷ்மணன் இருக்கான், அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு என்ன ஆக போகிறது, சீதை சேர்ந்துருவாளேன்னு கேட்டால், தொய்கிஞ்சி சமா பண்ணு, உனக்கு ஏதாவது ஆகி போச்சுன்னா கிங் காரியம் சீதையாமையா, சீதையோடு சேர்ந்து எனக்கு என்ன தான் காரியம் இருக்குது, ஒரு காரியமே இல்லையே, அதனால் உன்னை விட்டு போகவே முடியாது. அதுவும் நீ எப்படிடா யுத்தம் பண்ணன்னு கேட்குறானா, அந்த யுத்தத்தை வர்ணிக்கிறானா, அதுவும் எப்படின்னா சூரியனும் சந்திரனும் ஒன்றா சேர்ந்தா மாதிரி யுத்தம் பண்ணலாம், சூரியன் ஜெயிச்சுட்டு அப்படிதான் நடக்கிறது லோகத்தில், சந்திரன் என்றைக்கும் சூரியனுடைய ஒளியை வாங்கி ராத்திரியில் தானே பிரகாசிக்கிறது இல்லையா, சூரியனுக்கு முன்னாடி பகலில் பிரகாசிக்கிற சக்தி அதுக்கு இல்லாமல் போச்சு அப்படின்னு வால்மீகி அழகாக சொல்கிறார். பரஸ்பரம் அவள் ரெண்டு பேருக்கு எப்படி யுத்தம் நடந்ததுன்னு ராமன் கிட்ட அவன் எடுத்து சொல்கிறான், நீங்கள்லாம் பயப்படாதீங்க, ராவணன் ஒன்றுமே இல்லை, நானே மொத்தமாக ஊதிட்டு வந்துடுவேன் இந்த லங்கையை மொத்தமே அப்படின்னு. அப்போ மறுபடியும் சொல்கிறான், நானும் கம்பன் சொல்கிறான், நானும் ஹனுமான் சேர்ந்தாலே போகிறோம், வேறு யாரும் வேண்டாம், நீங்கள்லாம் இங்கேயே இருங்கோ, ராமனை பார்த்தேன் நீர் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம், நானும் ஹனுமானம் போய் இந்த லங்கை மொத்தத்தையும் ஒழிச்சுட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்றான். இதெல்லாம் வேண்டாம், நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து, நீங்கள் ரெண்டு பேரும் என் கூடவே இருங்கோ, நான் பூர்த்தியாக நானே ராவணேஸ்வரனை வதம் பண்ணிட்டு சீதா பிராட்டியை நான் காப்பாற்றிக்கிறேன், நீ ஒத்தாசை மட்டும் என் கூடவே இருந்தால் போகிறோம், இனிமேல் இந்த மாதிரி கரையெல்லாம் பண்ணாதே அப்படின்னு. உடனே பார்க்கிறாள், இவெல்லாம் லங்கையில் சுவேல பர்வத்தம்னு ஒரு பர்வத்தம், அந்த பர்வதத்தில் ராத்திரி தங்குறாளாம், அன்னைக்கு ராத்திரி சுவேல பர்வதத்தில் தங்கிட்டு அன்னைக்கு ராத்திரி யோஜனை பண்ணுறாளாம், சரி மறுபடியும் ராவணனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் இல்லையா. இவ்வளோ தூரம் வந்த பிறகும் ராமன் இதுக்கு மேலே பலமுறை அவனுக்கு சான்ஸ் கொடுத்துட்டே இருப்பார் இல்லையா. அப்படி இருக்கிறப்போ சுவேல பர்வதத்துக்கு மேலே வந்துட்டு மறுபடியும் சொல்கிறான், மறுபடியும் ஒரு முறை ராவணனுக்கு சான்ஸ் கொடுத்து பார்க்கலான்னு அங்கதன் கிட்ட போய் சொல்கிறான். அங்கதா நீ தூது போகு, நன்னா யோசிச்சு பாருங்கோ, ஏற்கனவே ஹனுமான் ஒருத்தர் தூது போனார், வெறுமை விட்டாரா, லங்கையே ஒழிச்சிட்டு வந்துட்டார். அப்படி இருக்கிறப்போ திருப்பி அங்கதன் தூது போனான், ராவணன் அங்கதனை உயிரோடு விடுவானா இல்லையா, ஏற்கனவே ஹனுமான் மேலே அவன் அவ்வளோ கோபமாக இருக்கான். அப்படி இருக்கிறப்போ திருப்பி அங்கதன் தூது போனான்னா எப்படி ராவணன் சும்மா விடுவான், ஆனால் அங்கதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு தைரியம், தன் சித்தப்பா ராவணனை பார்த்துட்டு கிரீடத்தை எடுத்துன்னு வந்துட்டார், தன்னுடைய மந்திரியாக இருக்கக்கூடிய ஹனுமான் ராவணனை பார்த்துட்டு லங்கையே கொளுத்திட்டு வந்துட்டார், நான் மட்டும் இவ்வாறுக்கெல்லாம் சலைச்சவனா, சரி ஒரு முறை போய் தான் பார்த்துட்டு வரலாமே, என்னதான் நடக்கிறதுன்றதை பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு. உடனே என்னதான் நடக்கிறதுன்னு பார்த்துட்டு வரலான்றப்போ நேராக பார்க்கணும், நான் போகிறேன்னு தயாராகி போகிறானோ, இங்கேருந்து போனோடனே அரசபையில் ஒரு குரங்கு இருக்குது, இந்த குரங்கு பார்த்தீங்கன்னா யாருடா அந்த குரங்கு, ஏற்கனவே வந்த குரங்கா,
நன்னா பாருங்கடா திடீர்னு ஒரு குரங்கு வந்திருக்கு அறத்தபையில், எங்க இருக்கிறவள சொன்னா இல்லை இல்லை இது ஏற்கனவே வந்த குரங்கு இல்லை, ஏற்கனவே வந்த குரங்கு கொஞ்சம் கிழடா இருந்தது, கழட்டுத்தனம் இருந்தது, இந்த குரங்கு அப்படி இல்லை, நல்ல யுவாவா இருக்கான் இந்த குரங்கு, அதுக்கு இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உடனே என்னடா இந்த குரங்கு வந்திருக்கே என்னடான்னு கேட்டான். இந்த குரங்கா, இந்த குரங்கு எதுக்கு வந்திருக்கு அப்படின்னால், நான் சொல்றேன் கேளு அப்படின்னா, நான் உனக்கு நல்லது சொல்றதுக்காக வந்திருக்கேன், நல்லது சொல்றதுக்காக வந்திருக்கிய, யாருடா நீ குரங்கு அப்படின்னு ஒண்ணு. அந்த குரங்கு சொல்றதான், நான் வாலியினுடைய பையன், வாலியினுடைய பையனா, நீ வாலியினுடைய பையன்னா வாலிதான் போயிட்டான்ற நான் கேள்விப்பட்டேன், நீ எப்படி அவனுடைய சத்ருவ அவனை கொன்னவனோட எப்படி சேர்ந்திருக்க அவன, நான் யாரும் தெரியுமா அவனா? உடனே அவன் கேட்கறானா, அங்கதன் நீ எந்த ராவணன்? நான் தான் ராவணன் வச்சுறானா? உடனே அவன் சொல்றானா, அங்கதன் நீ எந்த ராவணன்? நான் இதுனடா இப்படி கேட்குற, ஒரு ராவணன் தான்டா லோகத்தில் இருக்கா, நீ எந்த ராவணன்னு சொல்றியன்னு. இல்லை இல்லை எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஒரு ராவணன் கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த ராவணனோ நீ நினைச்சேன்னு. இன்னொரு ஒரு ராவணன் யார் அப்படின்னா, அழகா சொல்றா, இந்திரன் செம்மல் பண்டொரு நாள் ராவணன் என்றான். அழகான கதை. வாலி மகாபலசாலி, இது ராவணனுக்கு தெரிய வருதான். ராவணனுக்கு வாலி மகாபலசாலின்னு தெரிஞ்ச தெரிஞ்ச உடனே நேர போய் இவன் என்ன பண்றானா, ராவணேஸ்வரன் வாலியோட வதம் பண்றதுக்காக போறானா. கிஷ்கிந்த பர்வதத்துல அவன் என்ன பண்றான், வாலி சாயங்காலம் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கானா. சாயங்கால சந்தியாவந்தனம் பண்ணும் பொழுது இவன் ராவணன் முன்னாடி போய் நின்னா யுத்தம் பண்ண முடியாதுன்னு ராவணன் வாலியினுடைய பின்னாடி போய் யுத்தம் பண்றதுக்காக பார்க்கிறானான். அவன் அர்க்கியம் விடுறானா, வாலி ரெண்டு கையும் தூக்கிட்டு அர்க்கியம் விட்டுட்டு இருந்தானா. அப்ப என்ன பண்ணானா, இந்த ராவணன் பின்னாடியில இருந்து கையை அப்படி கொடுத்தானா, உள் பக்கமா கை பின்பக்கமா பிடிச்சி அவனை கட்டிவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவனுக்குதான் 20 கையாச்சே, 10-2 20 இருக்கே, உடனே கட்டிவிடலான்னு பார்த்தானா. அவன் என்ன பண்ணிவிட்டானா, அர்க்கியத்தை விட்டுட்டு இவன் கையை விட்ட உடனே இப்படி கையை அவன் பார்க்கல, வாலி இவன் கையை இப்படி கீழே சாத்தினான். கீழே சாத்தின உடனே 20 கையும் வரல, அவனுக்குள்ளுக்குள்ள மாட்டின்றது. யாருடைய? வாலியினுடைய கை இடுக்கல, ராவணனுடைய 20 கையை மாட்டின்றது. அசையவே இல்லை. அவன் பாட்டுக்கு ஜபம் பண்றான், உபஸ்தானம் பண்றான், எல்லாத்தையும் பண்றான். சாதாரணமா 5-10 காயத்ரி தான் பண்ணுவான் போல் இருக்கு. அன்னைக்குன்னு பார்த்து 108-108 எதோக்தான் வேதத்தில் என்ன சொல்றோ அவ்வளவும் பண்ணிட்டு இருக்கான். இவன் எப்படா கையெடுப்பான் கையெடுப்பான்னு பார்த்தால், அவன் ஜபம் பண்றான், உபஸ்தானம் பண்றான், பிராணாயம் பண்றான், கை இப்படியே உள்ளுக்குள்ளேயே மாட்டின் இருக்கு, வெளியிலே வரல, அப்படியே நின்றுட்டு இருக்கான். பார்த்தான் பின்னாடி ஏதோ ஒண்ணு கல்லோ ஏதோ இருக்குன்னு தெரிஞ்சுட்டான். என்ன பண்ணானா வாலி, அந்த வாளால அவனுக்கு தான் வால் பெருசா இருக்கிறதுனால வாலின்னு பேரோ இல்லையோ, உடனே என்ன பண்ணானா, அந்த வாளை கொண்டு வாலி வாலி ராவணன் அப்படியே ஒரு சுத்து சுத்தனான். ராவணன் அப்படியே சுத்தன உடனே வாலிக்கு தெரியாது ராவணன் பின்னாடி இருக்கான்னு சொல்லிட்டு, உடனே ஒரு சுத்து சுத்திட்டு ஏதோ ஒரு கல் இருக்குன்னு நினைச்சு சுத்து சுத்திட்டு நேர இந்த பர்வதத்திலேருந்து அந்த பர்வதம், அந்த பர்வதத்திலேருந்து இந்த பர்வதம் தாண்டி தாண்டி தாவி தாவி குதிச்சு குதிச்சு போறானா வாலி. தலையெல்லாம் சுத்துறது ராவணனுக்கு. அதுவும் எப்படி சொன்னா, வாலிடை தூங்க சுற்றினர், வாலிடை தூங்க சுற்றி, அதுவும் வாளுக்கு இடையில நன்னா சுற்றி இந்த பக்கமும் இந்த இந்த பாறையிலையும் அந்த பாறையிலையும் அடிச்சு அடிச்சு இழுத்து போறானா ராவணனை வாலி. பின்னாடி யார் இருக்கிறதுன்னு தெரியல, ராவணன் இருக்கிறது அவன் பார்க்கல, நேர போறானா. அங்கதன் ஒரு 2 வயசு குழந்தை ஆத்துல இருந்துட்டு இருக்கு அந்த குழந்தை. அங்கதான் உனக்கு ஒரு பம்பரம் வாங்கி வந்திருக்கேன், அங்கதான் ஒரு பம்பரம் வாங்கி வந்திருக்கேன்னு உடனே பாருடா பின்னாடி பாரு அப்படின்னு சொல்லி வாழை பம்பரத்தை அப்படித்தானே சுத்துவா, கயிறு போட்டு சுத்துவா இல்லையா, அத மாதிரி வாழை மறுபடியும் ஒரு சுத்தி தூக்கி விசிறி அடிச்சானோ, தூக்கி வங்கதன் முன்னாடி விசிறி அடிச்ச உடனே தலைகீழே இருக்கான், கால் மேல இருக்கான், கரகரகரகரன்னு ராவணன் சுத்துறானா, சுத்தி அம்மா அப்படின்னு ஒரு இடத்துல நின்னானா. நின்ன உடனே வாலி ஆச்சரியமா பார்த்தானா, அபச்சாரப்பட்டுட்டோமோன்னு நினைச்சிண்டு, யார் நீங்கோ அப்படின்னா, யார், நான் தான் ராவணன், உங்களோட ஸ்நேகம் பண்ணிக்கலான்ட்டு வந்தேன், இப்படி உங்க பின்னாடி வந்து நின்னேன் நீங்க பார்க்கவே இல்லை, அதனால நான் உங்கள் பின்னாடியே வந்தேன், உங்கள் வாழை பிடிச்சுன்ட்டேன் நான் கெட்டியா, நீங்கள் என்னை சுற்றிட்டு நீர் மரத்துக்கு மரம் தாவும்போது நான் உங்கள் வாழை பிடிச்சுன்ட்டேன், எப்படியும் நீர் ஆற்றுக்கு தான் போவேன்னு நினச்சேன், இவன் எதுக்கு வந்தான், சண்டை போடுறதுக்காக வந்தான் வாலியோட, இதுவே போகிறோன்னு தோணிடுச்சு, இதுக்கு மேலே வாண்டான்னு தோணிடுச்சு, அதனால் பயந்து போய் என்ன பண்ணிட்டான், இதே போகிறோம் அப்படின்னு அவன்கிட்ட பிரார்த்திக்கிறான், உங்களோட ஸ்நேகம் பண்ணிக்கணும்னு எனக்கு ஆசை. அப்படியா, ரொம்ப சந்தோஷம்,
நாங்கள் எப்பவுமே யார் கூட முதல் முதல் ஸ்நேகம் வச்சுக்கிறோமோ அவளை இப்படி தான் வரவேற்போம் நாங்கோ அப்படின்னா. உடனே நான் அன்னைக்கு ஒரு ராவணன்னு பார்த்தேன், அந்த ராவன் அந்த ராவணன் தாண்டா நான் அப்படின்னா. ஓ நீ தான் அன்னைக்கே எங்கள் அப்பா ஒன்று தான் புரட்டி புரட்டி எடுத்தாரு அப்படின்னா. அங்கே நான் மறுபடியும் சொல்கிறேன் கேட்டுக்கோ, எங்கள் அப்பாவே நீ வந்து எங்கள் அப்பாவே உன்னை பிரட்டி பிரட்டி எடுக்கிறப்போ எங்கள் அப்பாவையே சம்ஹாரம் பண்ணவர் இந்த ராமன், அதனால உனக்கு நல்ல புத்தி சொல்கிறேன் அப்படின்னா. ராவணன் சொல்கிறான், ஒழுங்காக இந்த இடத்த விட்டு போயிடு, இல்லை உங்கள் அப்பாவுக்கு நேர்ந்த கதி உனக்கும் நேரும், இந்த விஷயம்லாம் நம்மக்கிட்ட செல்லுபடி ஆகாது, ராமன் இந்த விஷயத்தை சொல்லிட்டு வர சொன்னான், அதனால் நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன், நீ என்னை எதுவும் பண்ண முடியாதுன்னு. அங்கேருந்து ஜெய் சீதாராம் நாராம், உடனே இவர் ராமன் முன்னாடி வந்து நின்றான். முன்னாடி ஹனுமான் போல அதாவது எக்ஸ்ட்ராவா காரியங்கள்லாம் பண்ணலை இல்லையா, ராமன் என்ன சொன்னாரோ அதை மட்டும்தான் அங்கே செஞ்சார் இல்லையா. ஹனுமான் போல லங்கையெல்லாம் கொடுத்துட்டு வரல, ஏன்னா அதுக்கெல்லாம் நேரம் இப்போ இல்லை, ஏன்னா இவன் எப்படியும் கேட்க போறதில்லை, யுத்தம் கண்டிப்பாக நடக்க போகிறது, அதனால் நேரம் இங்கே வந்துட்டாங்க. நேரம் இங்கே வந்தவுடனே முதல் நாள் யுத்தம் ஆரம்பிக்கிறது. முதல் நாள் யுத்தத்துக்கு ராவணன் வரணும்னு பார்க்குறான். அதுக்கு முன்னாடியே பார்த்தால் இந்திரஜித், நான் போயிட்டு அவளையெல்லாம் ஒரே சமயத்தில் சம்ஹாரம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்துடுறான். முதல் நாளே அவன் வரும்பொழுது வியூகம் அமைச்சு போர் புரியிறான். இந்த வியூகம் அமைச்சு போர் புரியறதுன்னா, இந்த ராமனுடைய சைன்யத்தில் இருக்கிறவா எல்லாரும் வந்து நிற்பா, ராவனுடைய சைன்யத்தில் இருக்கிறவா எல்லாரும் வந்து நிற்பா. இது ராமாயணத்தில் எங்கேயுமே நடைபெறவில்லை, இந்த முதல் நாள் போரில் மட்டும் இது நடக்கிறது. மகாபாரதத்தில் எல்லா இடத்துலையுமே இது மாதிரி தான் நடக்கும். வியூக தர்மம்ன்றது யுத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு தர்மம், இவா ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறதுன்றது ஒரு வழக்கம். நாங்கள் ஒரு 4000 குதிரைப்படை இருக்குது, 5000 யானைப்படை இருக்குது, ஒரு 15000 ஒற்றைப்படைகள்லாம் இருக்கா, இப்படியெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கணும். அப்புறம் சங்கூதுவா, சங்கூதன பிறகு யுத்தம் யுத்தஹா பிராரம்பியதே அப்படின்னு சொல்லுவாள், சொன்ன உடனே யுத்தம் ஆரம்பிக்கும். இது மகாபாரதத்தில் தான் இருக்குது, ராமாயணத்தில் இல்லை. ஆனால் இந்த ஒரு இடத்துல மட்டும் ராமாயணத்தில் இருக்குது. எப்படி அப்படின்னா, ஏன் இந்த இடத்துல மாதிரி இருக்குது அப்படின்னா, இவாள்லாம் எப்படிப்பட்டவாள்லாம், அவள் ராட்சசன், இது வானர கூட்டம், எடுத்த உடனே இது 2 அடி அடிக்க போகிறது, அவன் கல்லையும் மண்ணையும் பிடிங்கி அடிக்க போகிறான், இது திரும்பி மரத்தை பிடிச்சி அடிக்க போகிறது, இதுதான் இங்கே யுத்தம் நடக்க போகிறது. இதில் வியூக தர்மத்துக்கு என்ன வேலை அப்படின்னால், இங்கே சிறந்த வில்லாளி இங்கே இருக்கான், யார், ராமனோ லக்ஷ்மணனோ, அங்கே இந்திரஜித் இருக்கான், பல அஸ்திரங்களை உள்ளடக்கின இந்திரஜித் இருக்கான். அப்படி இருக்கிறப்போ இவா ரெண்டு பேரும் சுதர்மத்தை ரட்சிக்கிறான், சுதர்மத்தை ரட்சித்து அவள் மொத்த விஷயங்களையும் பேசிக்கிறானான். யுத்தம் ஆரம்பிச்சுடுத்து, இந்திரஜித்தால் சகிக்கவே முடியல, அப்படி யுத்தம் பண்ண முடியல. பார்த்தால் சுக்ரீவன் ஒரு பக்கம் இந்திரஜித் அடிக்கிறான், சுக்ரீவன் போராதுன்னு பார்த்தால் ஒரு பக்கம் அங்கதன் அடிக்கிறான், ஒரு பக்கம் பார்த்தால் மொத்த சைன்யங்களையும் பார்த்தால் ஹனுமார் துவம்சம் பண்ணின்றிருக்கார், ராமலக்ஷ்மணால் சமாளிக்கவே முடியல இந்திரஜித்தால். இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னால், இவன் பெரிய மாயாவி, பல தப்பஸ் பண்ணி இந்திரனையே ஜெயித்தவன், இவனுக்கு பேர் மேகநாதன் பேர், இந்திரனை ஜெயித்தபடினால இவனுக்கு இந்திரஜித் அப்படின்ற பேர் ஏற்பட்டது. இவன் பல அஸ்திரங்களை உள்ள வச்சுருக்கான் தனக்குள்ள. அப்படி இருக்கிறப்போ ராமன் கிட்டே இருந்தோ லக்ஷ்மணன் கிட்டே இருந்தோ சுக்ரீவன் கிட்டே இருந்தோ தப்பிக்கணும்ன்றபடினால இவன் என்ன பண்ணுறான்னா, சாட்சாதாக நாகபாசம்னு ஒரு அஸ்திரம், அந்த நாகபாசம்ன்ற அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிட்டு போயிடுறான். இப்போ இதுக்கு எதிராக இந்திரஜித்தே இந்த அஸ்திரத்தெல்லாம் பிரயோகம் பண்ணுறப்போ ராமன் பிரயோகம் பண்ண தெரியாதுன்ற அர்த்தம் கிடையாது. ஆனால் ராமன் ஆத்மானம் மனுஷம் மன்னியன்னு சொன்னபடினால, மனுஷனாக அவதரித்த காரணத்தினால மனித ரூபத்திலிருந்தே யுத்தத்தில் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கார். இவனே நாகபாச அஸ்திரத்தை விடும்பொழுது எல்லா அஸ்திரத்துக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய அவனுக்கு இதெல்லாம் சுலபமான விஷயம். ஆனால் இவன்கிட்டையும் அஸ்திரம் இருக்குது, அவன்கிட்டையும் அஸ்திரம் இருக்குது, ஆனால் இவன் சர்வசாதாரணமாக எடுத்து விட்டுறான். அவன் அடுத்தவாளுக்கு துன்பம் நேரக்கூடாதுன்னு அஸ்திரங்கள்லாம் தன்னுள்ளேயே அடக்கி வச்சுருக்கான். ஆனால் இவன் ஒரு சுயநலத்துக்காக யாருக்கு துன்பம் நேர்ந்தாலும் பரவாயில்லைன்னு இவன் இந்த அஸ்திரத்தை எடுத்து பிரயோகம் பண்ணிட்டான். அப்படி பிரயோகம் பண்ண உடனே என்ன ஆச்சினால், எல்லாரும் மயங்கி உழுந்துட்டான். அது ஒரு நாக பாசம், விஷத்தை கக்கின உடனே அந்த விஷத்தினுடைய ஒரு வீரியத்துக்கு தாங்க முடியாமல் மொத்த பேரும் மயங்கி உழுந்துட்டான். இதுக்கு அசுராதிகளும்
சேர்ந்துதான் மயங்கி விழறான். வானர கூட்டங்கள் எல்லாம் மயங்கி விழுந்துருச்சு. ஜாம்பவான் மயங்கி விழுந்துட்டார், ராமனே மயங்கி விழறார், லக்ஷ்மணன் மயங்கி விழுந்துட்டார். ஒரு க்ஷணம் ராமன் மயங்கி விழுந்துட்டு சுதாரிச்சுண்டு எழுந்துக்கிறாராம். சுதாரிச்சுண்டு எழுந்துட்டு பார்க்கிறாராம். பார்த்த உடனே சுக்ரீவன் எழுந்துக்கிறானா, அடுத்து விபீஷணன் எழுந்துட்டானா. எல்லாம் எழுந்துன உடனே இவன் பார்க்கிறானா, லக்ஷ்மணன் படுத்துட்டுருக்கிறான். லக்ஷ்மணன் எழுந்துக்கவே இல்லையா. லக்ஷ்மணன் எழுந்துக்கணுன்னு லக்ஷ்மணனை பார்த்து சொல்கிறாராம், நான் என்ன காரியம் பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன், நான் சுமித்ரா அம்மாவுக்கு என்ன பதில் சொல்லுவேன். ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜம் அயோத்தியாம் அட்டவியும் வித்தி கச்ச தாத்த யதாசுகம்னு சொன்னாலே என்ன, அவளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன். தசரதனை ராமனை தசரதனாக நினச்சிக்கோ, என்ன சீதையை பார்த்தால் நான்னு நினச்சிக்கோ, காட்டை பார்த்தால் அயோத்தின்னு நினச்சிக்கோ, லக்ஷ்மணா சௌக்கியமாக போயிட்டுவான்னு சொல்லி விட கொடுத்தாலே சுமித்ர அவளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்னு கேட்டேன். அழகாக நான் மடியில் போட்டு தேசே தேசே கலத்ராணி தேசே தேசே மித்திர பாந்தவாக தந்து தேசம் நபசியாமி எத்தனை பிராதா சகோதராக. ஊருக்கு ஊர் மனைவி கிடைப்பா, இதில் ஆச்சரியமே கிடையாது. இந்த சீத்தை போனாலும் இன்னொரு சீத்தை, ஏன்னா லக்ஷ்மணன் போயிட்டான், அதுக்காக பேசுகிறார். இப்படி ஒரு இவ்வளோ கஷ்டப்படுறார், சீத்தை காணாமல் போன பிறகு கஷ்டப்பட்டார், சீத்தை காணாமல் போனப்போ கஷ்டப்பட்டதை காட்டிலும் இப்போ கஷ்டம் அதிகமாகி போச்சு. தே ஊர்மேலையை விட்டுட்டு நமக்காக வந்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ நான் என்ன யாருக்கு என்ன பதில் சொல்லுவேன். தேசிய தேசிய கலத்ராணி தேசிய தேசிய மித்திர பாந்தவாக, எங்கே போனாலும் நண்பர்கள் கிடைப்பா, எங்கே போனாலும் உறவினர்கள் கிடைப்பா. எங்கேயோ ஒரு ஊருக்கு போகிறோம், நான் உனக்கு தூரத்து சொந்தம்னு சொல்லுவா இல்லையா, நம்மளுடைய ஹிஸ்ட்ரியை கேட்டு. அப்படியெல்லாம் தேசிய தேசிய மித்திர பாந்தவாக. சில தேசத்தை நான் பார்க்கவே மாட்டேன்றார் ராமன். எந்த தேசத்தை, எந்த தேசத்தில் என்னுடைய சகோதரர்கள் இல்லையோ அந்த தேசத்தை நான் பார்க்க மாட்டேன்றார். ஒரே தாய் வயத்தில் பிறந்திருந்தால் அது சகோதரன் அர்த்தம். ஆனால் இவா நாலு பேரும் ஒரே தாய் வயத்தில் கூட பறக்கலை, வேற வேற தாய் வயத்தில் தான் பிறந்திருக்கான். ஆனாலும் ஒரே பாயாசத்திலேருந்து உண்டானபடினால சகோதரன் சொல்றார் ராமன். தம் து தேசம் நபசியாமி எத்தனை பிராதா சகோதரகான். ஏன்னா சக உதரால் ஒரே பாயாசத்திலேருந்து உண்டானவா, உண்டான ஸ்தானம் வேணா வெவ்வேறு இருக்கலாம், ஆனால் உண்டானது எதனால, ஒரே சக்கர பொங்கல்லேருந்தான் மொத்த பேரும் உண்டான, தனித்தனியாக உண்டாகலாம் இல்லையா. அப்படி இப்பே இப்படி கலங்கி நிற்கிறாளாம். சரி என்ன பண்ணணும் இதுக்காக, இந்த நாகபாசாஸ்திரத்திலேருந்து விடுபடுறது எப்படின்னு பார்த்தால், மேலே தேவர்கள்லாம் கஷ்டப்பட்டு நிற்கிறாளாம். அழகான விஷயம், தேவர்கள்லாம் கஷ்டப்பட்டு நிற்கும் பொழுது அங்கே கருட பகவானும் நிற்கிறாராம். ஜாம்பவான் பார்க்கிறாரா, ஹனுமான் பார்க்கிறாரா, எப்படி லக்ஷ்மணனை எழுப்புறதுன்னு தெரியல, தவிச்சுட்டு இருக்கலாம். அப்படி பண்ணும்பொழுது பார்த்த உடனே அங்கே மேலேந்து கருட பகவான் பார்க்கிறார். மேலேந்து கருட பகவான் பார்த்த உடனே அவருக்கு கருட பகவானுக்கு இருப்பு கொள்ளலையா, ஏன் என்னவோ ஒரு காரணத்தினால ராமாயணத்தில் ஒரு கதாபாத்திரம் கூட கருடனுக்கு வரலை. ஏன் என்ன காரணம்னு தெரியல. ராமன் மனுஷனை அவதரிச்சுட்டார், பெருமாளை அவதரிச்சுட்டா ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி போய் வாகனமாக உட்காந்துருக்கலாம் இல்லையா, கருட கொடியாவது இருக்கும், அப்படியாவது ஏதாவது ஒன்று இருக்கும், கருட துவஜமாவது மகாபாரதத்தில் இருந்த மாதிரி ஒன்றுமே எனக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி வெகு காலமாக ராமாயண அவதாரத்தில் அவர் கஷ்டப்பட்டுட்டே இருக்கார். மேலேருந்து பார்த்துட்டே இருக்கார், தனக்கு சந்தர்ப்பமே அமையலையேன்னு சொல்லிட்டு மேலேருந்து பார்க்கிறார். மேலேருந்து பார்த்தால் எப்படிடா இங்கேருந்து தப்பிக்கிறது, கீழே போய் ராமனுக்கு கைங்கரியம் பண்ணுறது பார்க்கிறார். நாகபாசாஸ்திரத்தினால லக்ஷ்மணன் மயங்கி கிடக்கிறான். லக்ஷ்மணனே பாருங்கோ, நாகபாசாஸ்திரம் லக்ஷ்மணன் என்ன பண்ணோம், சேஷோ லக்ஷ்மண உச்சது, இருக்கக்கூடிய நாகத்துக்கெல்லாம் தலைவரே அவர் தான், ஆதிசேஷன் அவர் தான். அப்படி இருக்கிறப்போ அண்ணாவுக்காக ஒரு அவதாரத்தில் அவர் அடிபட்டா மாதிரி படுத்துட்டுருக்கார். அவர் அப்படி படுத்துட்டுருக்கப்போ கருட பகவானுக்கு இருப்பே கொள்ளலை. இந்த வால்மீகி சொல்கிறார் எப்படி அப்படின்னா, ஏன் கருட பகவானுக்கு இருப்பு கொள்ளலை அப்படின்னா, ஒரு நாடகம் அரங்கேறின்ருக்கு. அந்த நாடகம் அரங்கேறி இருக்கிறப்போ அங்கே ஒரு நாயகன் ஒரு பிரமாதமாக வேஷம் போட்டுருக்கான், யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு வேஷம், தன் சுற்றி இருக்கிறவா கூட கண்டுபிடிக்க முடியல இவன் தானோ அவன், அந்த அளவுக்கு ஒரு மேக்கப் போட்டுண்டு நடிப்பு திறமை அப்படி இருக்கு. இவன் ஓ அவன் தானா இவன், தெரியவே இல்லையே, அடையாளமே தெரியலையே, பிரமாதமாக நடிச்சுட்டு இருக்கானே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு நாயகன் நாடகத்தில் நடிச்சுட்டு இருக்கான். அப்படி இருக்கிறப்போ நடிச்சுட்டு இருக்கிறப்போ அவனுடைய அத்தியந்த சிநேகிதன் ஒருத்தன் ஸ்டேஜில் பார்த்துட்டு
இவன் ரொம்ப நடிச்சுட்டு இருக்கானே, ரொம்ப அழகா நடிக்கிறானேன்னு பார்த்துட்டே இருக்கிறப்போ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல இவன் நம்முடைய சிநேகிதன்றத தெரிஞ்ச உடனே அவனுக்கு ஏதோ ஒரு மச்சம் துணி விலகித்து கவித்துல இருக்க மச்சம் தெரிஞ்சு வச்சுறான். ஓ மச்சம் இருக்கே, இது நம்ம சிநேகிதன் தான், இவ்வளவு பிரமாதமா நடிக்கிறானே, டே கருப்பையா இவ்வளவு அழகா நடிக்கிற பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஸ்டேஜில் ஏறி, டே கருப்பையா நீதானா இவ்வளவு அழகா நடிக்கிறியே அப்படின்னு கட்டி பிடிச்சுட்டான்னா அப்ப அந்த நாயகன் எவ்வளவு சிரமப்படுவான் இல்லையா? யாருமே இல்லை, நம்மளை யாருமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நினைச்சுண்டு நடிச்சுட்டு இருக்கிறப்போ, ஓ நீர்தான் நாராயணன் அப்படின்றத ஞாபகப்படுத்துற மாதிரி உடனே இறங்கி வந்துட்டு, நாகபாசாஸ்திரம் தானே என்ன பண்ணோம் அப்படின்னு தோ வந்துட்ட அப்படின்னு இறங்கி வந்து, தான் எனக்குன்னு ஒரு சான்ஸ் கிடைக்கணுமோ இல்லையோ நானே எடுத்துக்கிறேன் என் சான்ஸை அப்படின்னு சொல்லி இறங்கி ஓடி வந்துட்டாராங்க கருட பகவான். இதுதான் சொல்றாரா வால்மீகி ராமன் சொல்ற, வால்மீகி ராமன் சொல்றது வேலோத் வேலா சுவேலஹா, வேலை எது வேலை எதுன்னு காத்துட்டு இருக்காராம், சுவேலஹா நல்ல வேலை வந்துருச்சு. எந்த வேலை? இந்த வேலையில கரெக்டான சமயம், ஏன்னா நாகபாசாஸ்திரத்தினால கட்டுப்பட்டு இவ்வளவு பேர் இருக்காருன்னு நேர இறங்கி போய் அவளை எல்லாம் எழுப்பிட்டு கருடன் கிட்ட போக கிட்ட போக அந்த நாகம்லாம் பட்டு பட்டுன்னு அறந்துதான், மொத்தம் நாகபாசம் மொத்தம் அறந்து போய் எல்லாரும் எழுந்து நின்றுட்டாள். எப்படி நாமெல்லாம் எழுந்தோன்னு நினைச்சுட்டு இருக்கிறப்போ பிரமாதமான ஒரு தேஜஸ் தெரியறதான். ஏன்னா வேத புருஷன் இல்லையா கருடாத்மா, கருடன்றவர் சாதாரணமா இல்லை, எல்லா வேதத்துக்கும் அதிபதியே அவர் தான் இல்லையா? தார்க்ஷகான்னு சொல்றார் வேதத்துல, தார்க்ஷகான கருடன் அர்த்தம், வேத புருஷன் அவன், அப்பேற்பட்ட கருடனுடைய ஜோதிஷ் தெரியறதான். ஏன்னா இதெல்லாம் குரங்கு நிக்கிறதும் ரெண்டு மனுஷன், அப்படி இருக்கிறப்போ ஒரு பெரிய ஜோதிஷ் இருக்கு, ஆனால் நிக்கிறவன் நாராயணனா இருந்தால் அந்த ஜோதிஷ் ஒண்ணுமே இல்லை, சாதாரண பக்கியா தெரிஞ்சிருக்கும். ஆனால் நிக்கிறவன் ஒரு மனுஷன், நிக்கிறதெல்லாம் குரங்கு, அப்போ வானத்திலேருந்து தேவலோகத்திலேருந்து ஒரு தேவத்தை இறங்கி வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா பயங்கரமான ஒரு ஜோதிஷ் தெரியறது. பார்த்தால் ரக்கே கோபமா அடிச்சுட்டே இருக்கு அந்த ஜோதிஷ், பார்த்தால் கருட பகவான், பார்த்து கருட பகவான் ராமனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறாராம். ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்ச அடுத்த க்ஷணம் ராமன் என்ன பண்றாரா, இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் இல்லையா? ஒரு நாயகன் அப்படிதானே பண்ணுவான், நான் கருப்பையா இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி பேசி இல்லை ஒன்று என்ன பண்ணுவான், நடிச்சுட்டே இருக்கிறப்போ இவன் வந்துட்டான்னா அவனையும் அந்த கதாபாத்திரத்தை உள்ள சேர்த்துண்டு அப்படியா இப்படியா சரி சரி கீழே இறங்கப்போ அப்படின்னு ஏதாவது சொல்லுவான் இல்லையா? அந்த மாதிரி ராமன் என்ன பண்ணிட்டாரான், சாத்துரியமா நீங்க யாரு எப்படி இங்க வந்தீங்கோ, என் பிதாவா தசரதனே தான் இப்படி ஒரு வைகுண்ட பதவி அடைஞ்ச உடனே தசரதனே இப்படி ஒரு ஒரு கோலத்தில் வந்திருக்காரா அப்படின்னு ஒன்று. அப்போதான் கருடனுக்கு புரியிருக்கான், ஓஹோ சுவாமின் மனுஷனாக இருக்கார், அதனால தான் நம்மளை கண்டுக்க மாட்டேன்றார், அதனால தான் நாம் ஸ்தோத்திரம் பண்ணி கூட தெரியல அப்படின்றது யதார்த்தத்தை புரிஞ்சுண்டு அவர் விடைபெற்று கொண்டு மேலே போனாராம் இல்லையா? இப்படி இந்திரஜித்து வசம் பண்ணுறான், இந்திரஜித்து நாகபாசராஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிட்டு ஓடி போயிட்டான். ஓடி போயிட்டு தன் அப்பா கிட்ட சொல்றான், நான் ஏதோ சாதாரணமாக நினைச்சேன், வந்திருக்கிறவாள் ரெண்டு பேரும் நராள் இல்லை, சாட்சாத்து இறங்கி வந்திருக்க ஆதிசேஷனும் ஸ்ரீமன் நாராயணனுமே தான் இறங்கி வந்திருக்கா லோகத்தில், பார்த்தால் அப்படி மனுஷரா தெரியல, நான் சொல்றத கேளு, சீதா பிராட்டி அவனிடத்துல ஒப்படைச்சுடு, யாரு இந்திரஜித்து விபீஷணனை பற்றி தப்பா பேசி விபீஷணனை வெளியில அனுப்பிச்ச இந்திரஜித்து ராமனை பார்த்த அடுத்த க்ஷணம் எப்படி தோணிடுறது? இதான் ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஒரு வைசிஷ்டியம், யார் ராமனை பார்க்கிறாரோ அந்த க்ஷணமே மும்மைசார் உலகுக்கெல்லாம் மூல மந்திரம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவான். ராமனை பார்க்கிற வரைக்கும் ராமன் அயோக்கியன், ராமன் ஒன்றுத்துக்கும் உதவாதவன் இப்படியெல்லாம் சொல்லுவா, ஆனால் ராமனை பார்த்துட்டால் அடுத்த க்ஷணம் ராமனுக்கு வேற எதுவுமே தோணாது, பார்த்தவாளுக்கு வேற எதுவுமே தோணாது, ராமனுடைய முழு உருவம் மட்டும்தான் கண்ணில் இருக்குமா. அப்படி இந்திரஜித்து ராமன் ராவணன்ட்ட சொல்லி பார்க்கிறான், கேட்பானா அவன் ஒன்றும் கேட்க மாட்டான் ராமன் கேட்கல. சரி உடனே எப்படி பண்ணுறது அப்படின்னா கம்பனன் கம்பனன் ஒருத்தனை அனுப்புகிறான், பிரஹஸ்தன் ஒருத்தனை அனுப்புகிறான், திரு மகா அந்த மகோதரன் அனுப்புகிறான், மகாபார்ஸ்வன் அனுப்புகிறான், இப்படி எல்லாம் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு யுத்தம் நடக்குது, எல்லாத்தையும் துவம்சம் பண்ணுறான், மொத்தத்தையும் துவம்சமானோட திருப்பி என்ன பண்ணுறான்னா போய் எழுப்பு கும்பகர்ணனை எழுப்புன்றான். ஏற்கனவே வதம் ஒன்று வரம் ஒன்று இருக்கு, வரமும் ஒன்று தான் சாபமும் ஒன்று தான், எப்பேற்பட்ட வரம் அப்படின்னால் உனக்கு நிர்தேவத்துவன்ற கேட்க போய் நித்ராவத்துவம்னு வந்துடுத்து, ஆகையினால நித்ராவத்துவம் தூங்கிகிட்டே இருப்ப, நீ தூங்கிகிட்டே தான் இருப்ப, யாரும் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டா, இது வந்து சாபம்,
சரி, இதில் வரம் என்ன அப்படின்னால், நீ 6 மாதம் தூங்குவ, 6 மாதம் சௌக்கியமாக இருப்பேன். நீ அந்த 6 மாதம் எந்த 6 மாதம் சௌக்கியமாக இருக்கியோ அந்த 6 மாதத்தில் நீ யார் கூட யுத்தம் பண்ணாலும் அவள் தோற்று போயிடுவான், நீ மட்டும்தான் ஜெயிப்பேன் இல்லையா. நீ யார் எதிர யுத்தம் பண்ணுறியோ அந்த முழிச்சென்றிருக்க 6 மாதத்தில் உன்னை யாராலையும் வெல்லவே முடியாது, தோற்று போயிடுவேன். இது வரம், பெருமா கொடுத்த வரம். இப்படி இருக்க சொல்ல அவன் இப்போ தூங்கின்னு இருக்கான். சரி, எப்படா எழுப்புறது அப்படின்னால், அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னால் பார்க்கிறாரா, அதுவும் கும்பகர்ணனை ராவணன் ஹனுமான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். எப்படி இருக்கான்னா, கும்பகர்ணன் சாதாரணமாக அவனுடைய ஒரு கண் இந்த பக்கம் இருக்குன்னா, அதாவது செங்கல்பட்டில் ஒரு கண் இருக்குன்னா குரோம்பேட்டில் இன்னொரு கண் இருக்கும், அந்த அளவுக்கு அவன் படுத்துருப்பான். அழகாக ஒரு வர்ணனை இருக்குது கும்பகர்ணனை பற்றி. அவனுடைய மூக்கு உள்ள இந்த அசு தேவர்கள் பிரவேசித்தாலாம் அவனை ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு, மூக்கு உள்ள பிரவேசித்தப்போ இவாள் போராளாம் போராளாம் மூக்கோட நுனியில் போயின்னு இருக்காள், மூக்கை நுனியை தேடி போகிறாளாம். அப்படி போகிறப்போ இந்த தேவர்கள்லாம் போயின்னு இருக்கா, அவருக்கு முன்னாடி பிரம்மா போயின்னு இருக்கார். பிரம்மா போய் மூக்கனுடைய நுனியை கண்டுபிடிக்க முடியாமல் இறங்கி வந்துட்டு இருக்காராம் இல்லையா. அப்போ தேவர்களை எதிர பார்க்குறாளாம், எங்கப்பா போகிறீங்க நீங்கள்லாம், கும்பகர்ணனுடைய மூக்கு நுனியை பார்க்கறதுக்காக போகிறேன்னு. நான் பிரம்மா, அவனை படைத்தவனே நான் தான், என்னாலேயே அவனுடைய மூக்கு நுனியை கண்டுபிடிக்க முடியல, நான் போனேன் போனேன் போய் திரும்பி வந்துட்டேன் முடியாதுன்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கிறப்போ நீ போக முடியுமாண்ணா, அந்த அளவுக்கு அவ்வளோ பராக்கிரமம் புரிஞ்சு அந்த அளவுக்கு உருவத்தில் பெருசானவன் படுத்துட்டு இருக்கான். ராவணன் சொல்கிறான், எழுப்பு கும்பகர்ணனை எழுப்பு. கும்பகர்ணனை எழுப்புன்னொடனே இப்போ எழுப்புறது உச்சிதம் இல்லைன்னு சொல்கிறா எல்லாரும். நீங்கள் யார் பேசுறதுக்கு, இதெல்லாம் எழுப்பித்தான் ஆகணும் கும்பகர்ணனை எழுப்புறான். சரி, என்னென்னவோ பண்ணுறான், மெரிக்கிறா, யானையை விட்டு மெரிக்க வைக்கிறான், குதிரைகள்லாம் விட்டு மெரிக்க வைக்கிறான், பெரிய பெரிய பட்டாசுலாம் அவன் காதில் கொண்டு போய் வெடிக்க வைக்கிறான். அது அவனுக்கு எப்படி இருக்கும், குண்டு போடுற மாதிரி போடுறா காதில் கொண்டு போய். வால்மீகி சொன்னார், காதை பிடிச்சி திருகிறாளாம் அசுரால்லாம் எழுந்துக்கணும்னு சொல்லிட்டு, பெரிய பெரிய கயிறாக கட்டி யானையில் கட்டி இழுக்கிறாளாம் கும்பகர்ணனுடைய காதை, அப்படியெல்லாம் இழுத்தாது கூட அவன் எழுந்துக்கவே இல்லையா. ஒரு சமயம் ரொம்ப அதிகமாக போயிடவே உடனே எழுந்துட்டானா கும்பகர்ணன். எழுந்த உடனே யாரை கேட்டு என்னை எழுப்பினீங்கன்னு சொல்கிறார். ஏன்னா கும்பகர்ணன் தூங்கும்பொழுது எழுப்பிட்டால் கண்டிப்பாக இலங்கை அழிஞ்சே போயிடும், இது அவனுக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்போ கும்பகர்ணன் தூங்கும்போது எழுப்பினவுடனே கோபத்தோடு, யாரை கேட்டு நீ என்னை எழுப்பினீங்கன்னு கேட்குறான். இல்லை, அண்ணா தான் எழுப்ப சொன்னார். நேராக வேகமாக போகிறான் அண்ணா கிட்ட, வேகமாக போய் எப்படி என்னை எழுப்புவேன், ஏன் என்னை எழுப்பினேன். வால்மீகி அதிகமாக பேசலை கும்பகர்ணனை பற்றி. ஆனால் கம்பன் கும்பகர்ண வதைப்படலம்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு படலமே வச்சிருக்கார். இதுதான் கம்பன் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வைசிஷ்டியம், ஒரு உத்தமம் இல்லையா. மற்றவாழ்கிட்ட இல்லாத ஒரு ஏற்றம் கம்பனுக்கு இருக்கிறது இருக்கிறது ஏன் அப்படின்னா, ஒரு ஒரு கேரக்டரையும் நமக்கு தனித்தனியாக புரிய வைக்கிறார் இவன் எப்படிப்பட்டவன் ராமாயணத்தில் அப்படின்றது தான் அங்கே முக்கியமான விஷயம். ஏன் கும்பகர்ண வதைப்படலம்னு ஏன் சொல்லணும் அப்படின்னா, கும்பகர்ணன் ராவணனுக்கு நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்கிறான். நீ என்னை எழுப்பிட்ட, உனக்கு தெரியும் நான் எழுந்தால் லங்கை அழிஞ்சு போயிடுன்ற விஷயம் உனக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்போ நானாக எழுந்தப்போ தான் நீ 7 14 லோகங்களில் இருக்கக்கூடிய தேவர்கள் மொத்த பேரையும் நீ வந்து சிறைபிடிச்சின்னு வந்த, அப்பேற்பட்ட சக்தி உனக்கு வரும், நானாக எழுந்தேன்னா. இப்போ நான் தூங்கும்போது என்னை எழுப்பிட்டியே லங்கை அழிஞ்சு போயிடாதா, அப்படி என்னை எழுப்புறதுக்கு என்ன அவசரம்னு கேட்டான். உடனே அவன் சொல்கிறான், நான் இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணிட்டேன், சீதா பிராட்டியை அபகரிச்சின்னு வந்துட்டேன், யாருக்காகவும் அவளை விட்டுத்தர என்னால் முடியாது, என்ன வேணா ஆகட்டும் அவளை விட்டுத்தர முடியாது, நானே அழிஞ்சால் மட்டும்தான் அவள் ராமனோட சேரலாம், இல்லைன்னா அவளை சேரவே விடமாட்டேன் அப்படின்னு ராவணன் கும்பகர்ணனை பார்த்து சொல்லிட்டான். நான் சொல்கிறேன் கேளு, சாதாரணமாக மாற்றான் மனைவியை அபகரிப்பதே குற்றம், அப்படி இருக்கிறப்போ ஜெகன்மாதாவை நீ அபகரிச்சின்னு வந்துட்ட, அந்த ராமன் எப்பேற்பட்டவன் எல்லாரும் சொல்லியிருப்பாளே உங்ககிட்ட, அவன் சாதா இதெல்லாம் கம்பனில் வருது வால்மீகியில் கிடையாது. வால்மீகியில் கும்பகர்ணன் நல்ல விஷயங்கள் எடுத்து சொல்கிறான்னு இருக்க தவிர அவன் ராவணன் கேட்கலன்றது தான் இருக்கு. ஆனால் கம்பனில் வரும்பொழுது நான் கேள்விப்பட்டிருக்கேன் ராமனுடைய பராக்கிரமம், அப்பேற்பட்ட பராக்கிரமம், ஒன்னே ஒன்று நான் சொல்கிறேன், நான் போய் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னால் நீ லோகத்தில் சிரஞ்சீவியாக இருப்பேன், இந்த லோகத்தில் இருக்கிறவாள் மொத்த பேரும்
உனக்கு அடிமையாத்தான் இருப்பா. ஆனால் நான் போய் இறந்து போயிட்டேன்னா நீயும் கண்டிப்பாக என் பின்னாடியே இறந்து போயிடுவேன். இது நிச்சயம், இதை ஞாபகம் வச்சுக்கோ. நான் போய் திரும்பிட்டேன்னா உனக்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. ஆனால் நான் போய் திரும்பலை அப்படின்னா அன்னிப்பவே நீ முடிவு பண்ணிக்கோ, நீ அழிஞ்ச அப்படின்றத முடிவு பண்ணிக்கோன்னு கும்பகர்ணன் சொல்லிட்டு யுத்தத்துக்கு போகிறான். யுத்தத்துக்கு போன உடனே அவன் போய் பார்க்குறான். முதலெடுத்த உடனே விபீஷன் கும்பகர்ணன் அடிக்க ஓடி வரானா. உடனே கும்பகர்ணன் சொல்கிறான், உன் கூட போர் புரிய எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்றான். ஏன் இஷ்டம் இல்லை சொல்லு, நான் தான் உன்னை வதம் பண்ணுவேன். ஏன்னா கும்பகர்ணனை வதம் பண்ண முடியாது ராமனாலன்றது விபீஷனுடைய எண்ணம். ஏன்னா கும்பகர்ணன் அவ்வளோ சக்தி படைத்தவன், அவனை அவ்வளோ சீக்கிரம் வதம் பண்ணிட முடியாது. ஏன்னா கும்பகர்ணனுடைய சண்டை போட்டு ஓரளவு அவனை கலப்படையை வச்சு அதுக்கப்புறம் சுக்ரீவன் ராமன் லக்ஷ்மணன் இவாள்லாம் சண்டை போட்டு அப்போ வந்து கும்பகர்ணனை வீழ்த்த முடியுமோ தவிர நேரடியாக கும்பகர்ணனை வீழ்த்த முடியாது அப்படின்றது விபீஷனுடைய அபிப்பிராயம். அதனால என்ன பண்ணுறா, விபீஷணன் கும்பகர்ணனை கதை எடுத்துன்னு அடிக்க ஓடுறான். அப்போ விபீஷனை பார்த்து கும்பகர்ணன் சொல்கிறானா, உன் கூட எனக்கு சண்டை போடுறதுக்கு இஷ்டம் இல்லை, நான் சண்டை போட்டு என்னோடு நீ சண்டை போட்டேன்னா கண்டிப்பாக நீ இறந்து போயிடுவேன், எனக்கு அதில் இஷ்டம் இல்லை, எப்படியும் ராமன் கையால் அடிபட்டு நான் சாக தான் போகிறேன், நான் போயிட்டா என் பின்னாடியே ராவணனும் வரதான் வருவான், தெரிஞ்சோ தெரியாமலோ நீ சத்சங்கம் வந்துடுத்து உனக்கு, ராமனோட சேர்ந்துட்டேன் இல்லையா, உனக்கு எங்களுக்கெல்லாம் ஏற்படாத ஒரு சத்சங்கம் ராமனோட சேர்ந்த உனக்கு வந்துடுத்து, ஆகையினால இப்போ ஏற்பட்ட சத்சங்கம் உனக்கு அமைஞ்சபடினால நீ லங்கைக்கு அரசனாக இருந்து நீ நீடூடி வாழணும், இந்த ராட்சச குலத்துக்கே நீ ஒரு தலைவனாக இருக்கணும், நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன், தயவு செய்து சொல்கிறேன், நீ தள்ளி போயிடு, உன் கூட சண்டை போகிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லைன்றான். நான் அண்ணா சொல்கிறேன், அதனால் அண்ணா வார்த்தையை காப்பாற்றுன்னு விபீஷணனை பார்த்து கும்பகர்ணன் சொன்னான். இப்போ ஏற்பட்ட நல்லவன் தான் கும்பகர்ணன், நேராக போகிறான், ராமன் முன்னாடியோ லக்ஷ்மணன் முன்னாடியோ சண்டை போட முடியல, கும்பகர்ணனும் மாண்டு போயிட்டான். சரி, கும்பகர்ணனும் மாண்டு போயிட்டான் உடனே சரி அடுத்து யார் போகிறது அப்படின்னா, பாக்கி ஒருத்தன்தான் இருக்கான், பாக்கி ஒருத்தன்தான்னா இந்திரஜித்தை எப்படியாவது அனுப்பிச்சாகணும். சரி, இந்திரஜித்தை எப்படி அனுப்புறது இல்லையா, சரி இந்திரஜித்தை அனுப்பின உடனே ராவணன் போய் சொல்கிறான், நீ தான் போகணும்னு, நான் அப்பயே சொன்னனே வேண்டான்னு சொன்னனே, நீங்கள் கேட்கலையே அப்பா, இன்னையோடு எனக்கு கடைசி நாள்னு வச்சுக்கோங்கோ, இதோடு நான் வரமாட்டேன், திரும்பி வரமாட்டேன், இந்த யுவராஜா லங்கைக்கு இல்லைன்னு நினச்சிக்கோங்கோ, இதோட கதை இந்திரஜித்தோட கதை முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிக்கோங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். கம்பன் சொல்கிறான், இவ்வளவு சொல்லியும் கேட்கலாம், கேட்கவே இல்லையா, அப்படி இருக்கிறப்போ நேராக போகிறான் இந்திரஜித் போயிட்டு மறுபடியும் இவாளெல்லாம் சம்ஹாரம் பண்ணணுன்ற ஒரு ஆசையில் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிடுறான். பிரம்மாஸ்திரப்படுத்தை பிரயோகம் பண்ண உடனே மறுபடியும் எல்லா வானராலும் லக்ஷ்மணனும் கீழே விழுந்துட்டான். லக்ஷ்மணனும் எல்லா வானராலும் கீழே விழுந்தப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையா, சரி எப்படி இந்த இவாளெல்லாம் எழுப்புறது அப்படின்றப்போ ஜாம்பவானை எழுப்புறாளாம் முதல்ல. இந்த ராவணன் ராமனும் சுக்ரீவனை மட்டும் பிரம்மாஸ்திரம் ஒன்றும் பண்ணலையா, ஏன்னா அவன் சூரியனுடைய அம்சம் சுக்ரீவன், ராமன் சக்கரவர்த்தி, பிரம்மாஸ்திரம் ஒன்றும் பண்ணல, மற்ற எல்லாரும் மயங்கி போய் விழுந்துட்டான். அப்படி மயங்கி விழுந்தப்போ என்ன ஆச்சா, நேர ஜாம்பவானை போய் எழுப்புறாளே இவா ரெண்டு பேரும், எல்லாரும் இந்த மாதிரி பிரம்மாஸ்திரத்தில் விழுந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜாம்பவான் சொல்கிறாராம், ஹனுமான் பொழைச்சிட்டாரான்னு கேட்குறாரான், ஹனுமான் உசுரோடு தான் இருக்காரான்னு கேட்குறான். ஏன் அப்படின்னா ஜாம்பவானுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த பிரம்மாஸ்திரத்துலேருந்து பொழைக்கணும்னா சஞ்சீவினி மூலிகை வேணும்னு சொல்லி, ஹனுமானால் மட்டும்தான் அதை எடுத்துன்னு வர முடியும்னு தெரியும். உடனே என்ன சொல்கிறானா, பிராயேனமே ஹருணா ஹரினா அப்படின்னு ஒன்று, பிராயேனமே ஹரினா ருமேயினா, சுக்ரீவனும் ஹரு இந்த பிரபுவாலையும் எழுப்பப்பட்ட அந்த ஜாம்பவான் நேரடியாக போய் ஹனுமானை எழுப்புறான். ஹனுமானை எழுப்புற உடனே நேர சஞ்சீவி மூலிகையை கேட்குறான். உடனே ஹனுமானுக்கு உத்வேகம் வந்துடுச்சு, இவாளை எழுப்புறோம்னா சஞ்சீவினின்னு ஒன்று இருக்குது, விசல்யகரணின்னு ஒரு ஒன்று இருக்குது, சந்தானகரணின்னு ஒன்று இருக்குது, இதையெல்லாம் போய் எடுத்துன்னு வந்தாதான். சரி, இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா சஞ்சீவினி பர்வதத்தில் இருக்குது. விசல்ய கரணின்னா இந்த கை கால் தனித்தனியாக பிச்சுன்றோம் போரில், அப்போ அந்த விசல்ய கரணி எடுத்துன்னு வந்து அதை அரைச்சி, அது ஒரு மூலிகை, அதை அரைச்சி கையும் கையும் வச்சு ஒன்றா தலை விட்டா உடனே கை கால்லாம் சேர்ந்துடும், பழைய நிலைமைக்கு வந்துடும். இது விசல்ய கரணின்னு பேர்.
சந்தானகரணினா யாருக்கு சந்தானங்கள்லாம் இல்லையோ, இந்திரஜித் மாண்டு போயிட்டான். அப்படி மாண்டு போயிட்டான்னா அவனை வந்து மாண்டு போனவனுக்கு சந்தானகரணியை கொடுத்தால் உடனே சந்தானம் நமக்கு உண்டாயிடும். இது சந்தானகரணி. சஞ்சீவினி மூலிகைன்னா யார் மயக்கமடைஞ்சு மூர்ச்சையாகி விழுந்திருக்காளோ அவளை எழுப்புறது சஞ்சீவினி. இதை கேட்டவுடனே ஹனுமானுக்கு உத்வேகம் வந்துருத்தான். எங்க இருக்கோம் அப்படின்னா சஞ்சீவினி பருவத்தில் இருக்கும். ஜெய் அத்தியதி போலோ ராமஹா. நேர கிளம்பி போயிட்டார் சஞ்சீவினி மேலே தூக்கிட்டு வரத்துக்கு. நேர கிளம்பி போனவுடனே அங்க எது மூலிகைன்னு தெரியலையா. அந்த சஞ்சீவினி பருவத்தில் ஏகப்பட்ட மூலிகைகள் இருக்கு, ஏகப்பட்ட ரத்தனங்கள் இருக்கு, எல்லாம் இருக்கிறப்போ எது சஞ்சீவினி பருவத்தம்னு தெரியல. சரி பார்க்கிறாரா, நேரம் என்ன பண்றாரா, அந்த மலையே ஜெய அத்தியதி போலோ ராமஹான்னு சொல்லிட்டு எதுக்கு சந்தேகம், இதுவா அதுவா என்னத்துக்கு சந்தேகம், மலையே பேத்துன்னு வந்து நான் ஆஞ்சநேயர் அந்த சஞ்சீவினி மலையே பேத்துன்னு வந்துடுறான். மலையே பேத்துன்னு வந்த உடனே அங்கே ஜாம்புவான் பார்க்கிறாராம், தூரத்திலிருந்தே அந்த மூலிகை வர 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 இங்கே இருக்கிறவாள்லாம் ஒவ்வொருத்தரும் எழுந்துட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நேரம் அது கிட்ட வந்துதான் அந்த மலை அந்த மூலிகை எடுத்து ஒவ்வொரு வானராளுக்கும் கொடுத்தான். எல்லாம் பழைய மாதிரி உத்வேகம் வந்துட்டான். நேராக பார்த்தாரா லக்ஷ்மணன், இவனை இந்த இந்திரஜித்தை வதம் பண்ணியே தீரணும் அப்படின்னு வதம் பண்ண ஆரம்பித்தாரான். அவனோ மாயாவி மறைஞ்சு மறைஞ்சிருந்து லக்ஷ்மணனை தாக்குறான். லக்ஷ்மணனை தாக்குற உடனே அவங்ககிட்ட தான் பிரம்மாஸ்திரம் இருக்குமா, எங்ககிட்ட பிரம்மாஸ்திரம் இல்லையா அப்படின்னு பிரம்மாஸ்திரத்தை எடுத்து கையில் வச்சுட்டு ஒரு மந்திரத்தை பிரயோகம் பண்ணுறாராம். எப்பேற்பட்ட மந்திரம் அது, தர்மா ஆத்மா சத்திய சந்திரஸ்தன் ராமோ தாசர தெரியதி பௌருஷே சாப்ரதி துவந்த்வா சரைனம் ஜகி ராவணிம். ஏ அம்பே, தர்மாத்மா சத்தியசந்தஸ்த ராமோ தாசரதிர் யதா, ராமன் தர்மாத்மா அப்படின்றது உண்மையாக இருந்தால், ராமன் சத்தியசந்தன் அப்படின்றது உண்மையாக இருந்தால், பௌருஷே சாப்ரதி துவந்தா, இந்த எங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்கக்கூடிய யுத்தத்தில் அந்த மாயாவை மறைஞ்சிருந்து சண்டை போடுறான் பாருங்கள், அந்த புருஷன், அந்த புருஷனை துவந்துவா அப்படின்னா இந்த யுத்தத்தில் சரைனம் ஏனம் இந்த அம்பே இந்த அம்பு நேரடியாக போய் அந்த ஜஹி ராவணின் ராவணனுடைய குமாரனாக இருக்கக்கூடிய அந்த இந்திரஜித்த ஜஹி கொல்லுவாயாக அப்படின்னு யாரு கட்டளையிடுறார், நேரடியாக அந்த அம்புக்கு கட்டளையிடுறார். பிரம்மாஸ்திரத்துக்கே கட்டளை போடுற ஒரு சக்தி இருக்குன்னா அது யாருக்கு இருக்கு, லக்ஷ்மணனுக்கு இருக்குன்றது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் ராமனுடைய சத்தியசந்தனுக்கும் தர்மாத்மான்ற அந்த சொல்லுக்கும் இருக்கு இல்லையா. தர்ம லக்ஷ்மணன் ஏ அம்பே போ அப்படின்னாலும் போயிருக்குமோ போயிருக்காதோ தெரியல, ஆனால் தாசரதி அந்த ராமன் சத்தியசந்தன்றது உண்மையாக இருந்தால், ராமன் தர்மாத்மா அப்படின்றது உண்மையாக இருந்தால் அப்படின்னு ஒன்று அந்த அம்புக்கு வேற வழியே தெரியல. நான்யப் பந்தா கதி போச்சு இல்லையா, நேர போய் இந்திரஜித்தை வதம் பண்ணிட்டு வந்து இந்திரஜித்தும் போனான். கம்பன் சொல்றான், எனக்கு ஈமை கடன்கள் நீ செய்ய வேண்டி இருக்க, உனக்கு நான் ஈமை கடன்கள் செய்யற நிலைமைக்கு வந்துட்டமே அப்படின்னு கஷ்டப்படுறானா ராவணன் பார்த்துட்டு. அப்பையும் சீதை மேல இருக்கக்கூடிய மோகம் போகல. சரி அடுத்த நாள் யுத்தத்துக்கு ராவணனே வரான். ராவணனே வந்த உடனே பார்க்கிறான் முதல் முதல் போர்ல பார்த்தால், பார்த்த அடுத்த க்ஷணம் ராமன் எப்பேற்பட்ட பராக்கிரமசாலின்றது பார்வையிலேயே தெரிஞ்சிருச்சு. அதனால்தான் தம் வந்தே ராகவம் வீரம் நாராயண மனாமயம், சாட்சாத் நாராயணன் தான் இவன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு மாண்டால் இவனுடைய அம்புக்கு இரையாகணுமே தவிர வேற யாருடைய அம்புக்கும் இரையாகக்கூடாதுன்னு சொல்றான். சரி அப்படிதான் இருந்தாலும் சும்மா இருப்பானா, அசுரனுடைய சுபாவம். பக்கத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மணனை தூக்கிட்டான். லக்ஷ்மணனை தூக்கி கொண்டு போகிறப்போ சுக்ரீவன் பார்க்கிறான், ராவணனுடைய தேர் காலை உடச்சுட்டாரான். லக்ஷ்மணனை எடுத்துட்டு போறப்போ சத்ருவை எப்படிடா அடிக்க முடியும், வேகமாக சத்ரு போயிட்டு இருக்கான் அப்படின்னா அவனை முதல்ல நிறுத்தணுமா, அதை நிறுத்துறதுக்கு என்ன வழினால் சுக்ரீவன் போய் அவனுடைய தேர் கால் ரெண்டுத்தையும் பிடிங்க கடைச்சிட்டாரான். பார்த்தால் ராவணன் அப்படியே நின்று இடத்துல நின்று ஹனுமான் என்ன பண்ணாரான், மேலே வந்து லக்ஷ்மணனை கூட்டின்னு போயிட்டான். லக்ஷ்மணனை கூட்டின்னு உடனே ராவணனுக்கும் முதல் நாள் யுத்தம் நடந்துருது. யுத்தம் நடக்கிறவனே எல்லாத்தையும் இழந்து நிற்க, எல்லாத்தையும் இழந்து நின்ன உடனே அவன் சொல்கிறான், கம்பன் வர்ணிக்கிறான், வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவருக்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலி பத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வெறும் வீரமும்
களத்தே போட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான். எப்பேற்பட்ட வீரனவன், வாரணம் பொருத மார்பன், வரையினை எடுத்த தோழனா. கைலாயத்தையே 20 கையில தூக்கி கையில வச்சுட்டான். சிவபெருமானே, நான் கூட்டா நீ வரமாட்டேன்றியா? ஒன்று பண்ற, கைலாயத்தையே தூக்கின்னு வந்து ஆத்து வாசல்ல வச்சிடறேன். அப்ப எப்படி நீ வரமாட்டேன், எனக்கு எதிர நீ இருந்துன்றி எப்போ அப்படின்னு வரையினை எடுத்த தோழும். நாரத முனிவருக்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவும். சங்கீதம் ரெண்டு பேருக்கு போட்டி வருது. அப்படி நாரதனுக்கு வசதியா சங்கீதத்துல, ராவணன் வசதியான்னு பார்க்கிறாராம். அப்படி பார்க்கிறப்போ நாரதனுக்கு ஏட்டிக்கு போட்டியா சங்கீதம் வாசிக்கிறான். நாரதனுக்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவும். தாரணி மௌலி பத்தும். இவன் பல இடங்கள்ல ஜெயிச்சு வந்தானா ராவணன். பூமாதேவிக்கு அவ்வளவு ஆசியம், தன் குழந்தை முகத்தை நாம உருவாட்டியா பார்க்க மாட்டோமா? இவன் தோத்தாதானே முகத்தை பார்ப்பான். இவன் தோத்ததே கிடையாது. அதனால நேரடியாக வானத்தையே பார்த்து நிமிர்ந்துட்டே போறான. தவிர ஒரு நாள் கூட அவன் இப்படி கீழே குனிஞ்சு போனதே கிடையாது ராவணன். ஆனால் அன்னைக்கு எப்படி போறான்? தாரணி மௌலி பத்தும்னு மொத்தத்தையும் குனிஞ்சு போறான். 10 தலையும் கீழே பார்க்கறதா. அவ்வளோ இது பூமாதேவிக்கு தன் குழந்தை முகத்தை பார்த்துட்டோமேன்னு சந்தோஷம் இருக்கு. ஆனால் தாரணி மௌலி பத்தும். சங்கரன் கொடுத்த வாளும், அவன் கையில வச்சிருந்திருக்க வாள், சிவபெருமான் கொடுத்த வாள், அந்த வாளும் போச்சு. சரி, இதெல்லாம் போச்சே, வேற என்ன போச்சு அப்படின்னா அவனுடைய வீரமும் போச்சு. வீரமும் போய் வீரமும் வெறுங்கையும் களத்தே போட்டு இல்லையா, வெறுங்கையோடு இலங்கை புக்கான், வெறும் கையோட நிராயுதபாணியா நிக்கிறானா. இன்னொன்னு ராமன் சொல்றாராம், நீ நிராயுதபாணியா நிக்கிற, உன்னை அடிக்கிறதுக்கு எனக்கு இப்ப விருப்பம் இல்லை. இன்று போய் நாளை வா. இது வால்மீகி ராமாயணம். எது இன்று போய் நாளை வா, அவ்வளவுதான் வால்மீகி ராமாயணத்துல. அத்தியகத்வா சுகா ஆகச்சன்றது. ஆனால் கம்பராமாயணத்துல ஒரு ஏற்றம், இன்று போய் போருக்கு நாளை வா. அங்க ஒரே ஒரு பதம் சேர்த்தார். இன்று போய் நாளை வான்றது விசேஷம் அவ்வளவா தெரியல. ஆனால் இன்று போய் போருக்கு நாளை வாழ்நாள் சமாதானம்னா இன்னைக்கு ராத்திரியே வந்துடும், நான் காத்துருக்கேன். ஆனால் போர் அப்படின்னா உன் சரீரம் சரியில்லை, போய் உடம்ப பார்த்துட்டு நாளைக்கு வா, இன்னைக்கு வரணுன்ற அவசியம் இல்லை. மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுக்குற இல்லையா. இப்படி சான்ஸ் கொடுத்து ஓ இன்று போய் போருக்கு நாளை வா அப்படின்னு சொன்ன. இதோட விட்டானாவே, வெறுங்கையோடு கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். அப்படி கலங்கிண்டு போறான் அவன். அவன் போறவன் வெறும போறானா? எப்பேற்பட்ட அயோக்கியம் பார்த்துருந்தோம். எல்லாம் இழந்துட்டு இருக்கு போறான். அதுவும் சொல்றான், மன்மதனும் நானும் நாய்க்கு சமம்ன்றான். யாருக்கு முன்னாடி? இந்த ராகவனுக்கு முன்னாடி. நான் நாய்க்கு சமமானவன், அவனுடைய அழகு எங்கே, என்னுடைய அழகு எங்கே? அப்போ பொதுவா ஆண்களை மன்மதனுக்கு ஒப்பா சொல்றதுன்றது ஒரு வழக்கம். பாடுறா அப்பா, மன்மதன் போல ஜொலிக்கிறான், ஒரு பெண்ணா ரத்திய போல இருக்கா பத்தியா அப்படின்னு சொல்றது வழக்கத்தை உண்டு. இவன் என்ன பண்ணான் ராவணன், ஆண்களை யாருக்கு ஓமையா சொல்வாரோ அவனையே இவன் கூட சேர்த்துட்டான். இந்த ராகவனுக்கு முன்னாடி மன்மதனும் நானும் நாய்க்கு சமம், நான் மட்டும் நாய்க்கு சமம் இல்லை, மன்மதனும் நாய்க்கு தான் சமம் அப்படின்னுட்டான். அப்பேற்பட்ட அழகன் இந்த. இப்ப தெரியறது 10 மாசமா சீதைய என்னோட சேரமாட்டேன்றான்னு சொல்லிட்டு இல்லையா. இப்பேற்பட்டவன் ஒரு தெரிந்தான்னா எந்த பெண் தான் இன்னொருத்தனை பார்ப்போம் இல்லையா? தர்மமா இருக்கட்டும், வீரியமா இருக்கட்டும், சக்தியா இருக்கட்டும், காருண்யமா இருக்கட்டும், மனித தன்மையா இருக்கட்டும், தெய்வத்தன்மையா இருக்கட்டும், இல்ல காதல் புரிகிற ஒரு விஷயமா இருக்கட்டும், எல்லாமே இந்த புருஷனுக்கு ஏத்தவள் அவள் தான், அவளுக்கு ஏத்தவன் இந்த புருஷன் தான் இருக்கிறப்போ இவள் எப்படி பார்ப்போம் இன்னொருத்தனை? அப்படி இருக்கிறப்போ அவன் சொல்றானா, இவ்வளவு அடிபட்டும் கூட ஜானகி நகு நகுவாள். அவனுக்கு வேற எதுவுமே தோணலையா? கம்பன் சொல்றான், இவ்வளவு இருக்கு ஒரு, நான் இவ்வளவு உடம்பெல்லாம் ரத்த காயம், சரி நான் இங்கேருந்து இவ்வளவு அடிபட்டு போறனே, ராத்திரி போய் அசோகவனத்துக்கு போறேன்னா சீட்டை என் உடம்புல இருக்க காயங்கள்லாம் பார்த்துட்டு என்னை ஏளனமா நினைக்க மாட்டாளா? அவ என்னோட சேருவலா? எப்போ? இவ்வளவு அடிபட்ட பிறகும். சமாதானமா இருந்தா வந்துடும் ராத்திரி, இல்ல நாளைக்கு வா, நாளையோட கடைசியும் உனக்கு, நாளைக்கு உன்னை வதம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லாம சொல்லி அமிச்சு உடம்பெல்லாம் ரத்த காயம் ரணகாயமா விட்டால் கூட எப்படியோ ராத்திரி போய் ஜானகி ஒரு வாட்டி பார்த்தால்தான் இவனுக்கு தூக்கம் வரும். ஆனால் அவள் நம்மளை என்ன நினைப்போம், டேய் இப்படி அடிபட்டு வந்திருக்கியே, இப்பயாவது தெரியலையா என் புருஷனை பத்தி, என் நாதன் எப்பேற்பட்டவன் இதுல இருந்து தெரியலையா
அப்படி இருக்கிறப்போ நீ இப்ப நீ எல்லாம் ஒரு வீரன்னு ஏன் எதிர வந்து நிக்கிறியே அப்படின்னு என்ன நினைக்க மாட்டாளா? நான் என்ன பாவம் பண்ணேன்? சரி, இங்கிருந்து பார்க்கிறான், மறுநாள் வரான். மறுநாள் வந்தவனே எவ்வளவோ பண்ணி பார்க்கிறான், முடியல. எவ்வளவோ மாயாவித்தனம்லாம் பண்றான் ராவணனும், ஆனால் எதுவுமே முடியல. எதுவுமே முடியாதபடி ராமன் இவனை முடிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு பானத்தை எடுத்து, இந்த பானத்தினால இவனுடைய கதை முடியறது அப்படின்னு என்ன பண்றாருன்னா, இவர் மந்திரத்தை பிரயோகம் பண்ணி ராவணனை சம்ஹாரம் பண்ணிட்டார். ராவணனை சம்ஹாரம் பண்ண உடனே ராவணன் விழுந்துட்டான். அப்படியே மாண்டான் இலங்கை வேந்தன் கம்பன், அப்படியே விழுந்துட்டானா பூமியில. விழுந்த உடனே தேவர்கள்லாம் புஷ்பம் மாதிரி ராமன் மேல ஜெய் சீதாராம் ஜெயத்யதிபலோ ராமஹான் சொல்லிண்டு, ராகவனுக்கு ஜெயன்னு சொல்லிண்டு தேவர்கள்லாம் புஷ்பமழை பொழிஞ்சிட்டார். அப்படி புஷ்பமழை பொழிஞ்ச உடனே ஓடி வரலாம் ஒரு பதிவிரதன். ஒரு பதிவிரதன் ஓடி வந்து ராகவனுடைய ராவணனுடைய சடலத்தை பார்க்கிறான். ராவணனுடைய சடலத்தை பார்த்து அவன் மார்பில் விழுந்து ஓன்னு அழறான். உன்னை போய் யாராவது அழிக்க முடியுமா? நான் எவ்வளவு தப்பு பண்ணிவிட்டேன்! நான் இவ்வளவு நாள் ஒரு கர்வத்தோடு இருந்தேன். எங்க அப்பா அசுரேஸ்வரன் இல்லையா, எங்க ஆத்துக்கார் ராட்சசேஸ்வரன், நான் என் பிள்ளை இந்திரஜித் இப்படியெல்லாம் நினைச்சுண்டு, இந்திரனே ஜெயிச்சவன் அப்படியெல்லாம் மனசுல நினைச்சுண்டு நான் கர்வத்தோட லங்கையில சுத்தின் இருந்தனே. அப்படி இருக்கிறப்போ ஒண்ணுமே இல்லாம போச்சு, நீ இப்படி விழுந்து கிடக்கிறியே, என் பிள்ளையும் இழந்து உன்னையும் இழந்து நான் இப்படி தவிக்கிறனே. சுபகிருத் சுபமாப்னோதி பாபகிருத் பாபமாப்னுது விபீஷணகா சுபம் பிராப்தா தொம் செய்வ நிகத்தோ பூமி. புண்ணியம் பண்ணால் புண்ணியத்தை அடையலாம், பாவம் பண்ணால் பாபத்தை அடையலாம். விபீஷணன் என்ன புண்ணியம் பண்ணானோ தெரியல, எங்க இருக்காம பார்த்துக்கோ. நீ என்ன பாவம் பண்ணியோ தெரியலையே, இப்படி பூமியில விழுந்து கிடக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சிட்டு மார்பில படுத்துட்டு ஓன் அழறான். அப்படி ஓன் அழறப்போ உன்னை போய் ஒரு நரன் சம்ஹாரம் பண்ணணும், நரன் உன்னை சம்ஹாரம் பண்ண முடியுமா அப்படின்னு நினைச்சிட்டு திரும்புறாளாம். எங்க அந்த நரனை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறாளாம். திரும்பினால் எதிர பெருமாள் நிக்கிறாளாம். பெருமாள் என்ன நினைக்கிறாருனா, பார்க்கறதுக்கு ஒரு பதிவிரத்தையுடைய தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக இன்னொரு பதிவிரத்தையினுடைய தர்மத்தை போக்கிட்டமே, நாம பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு நினைக்கிறான் இல்லையா? தேவையில்லாமல் ஒரு பதிவிரத்தையுடைய ஒரு மாங்கல்ய பலன் போயிடுத்து பத்தியா, நம்மளால போயிடுத்து பத்தியா, இது எவ்வளவு பெரிய ஒரு அபச்சாரம் அப்படின்னு நினைக்கிறார். திரும்பி பார்த்தால் நீயா நரன் இல்லையா, ஈரேழு பதினாலு லோகத்துக்கும் அதிபதி நீதான், எப்பேற்பட்டவன், சாதாரண புருஷனா நீ, நீதான் சாட்சா ஸ்ரீமன் நாராயணனே நீதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமன் நாராயணாவே காட்சி அளிக்கக்கூடிய இந்த பெருமாளை பார்த்து சேவிக்கிறான். ராமாயணத்தில் சில ராமாயணங்களில் சொல்லியிருக்கு, காந்த புராணங்கள் மற்றும் வால்மீகி ராமாயணத்தை சொல்லாட்டாலும் சில ராமாயணத்தை சொல்லியிருக்கு, ராமன் அந்த ஒரு க்ஷணம் விஸ்வரூபம் எடுத்து காட்டுறாராம். யாருக்கு? மண்டோதரிக்கு. மண்டோதரிக்கு விஸ்வரூபம் காட்டுறா, அம்மா நான் ராமன் இல்லை நரன் இல்லை, பார்த்துக்கோ நான் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு சங்க சக்கர ஏன்னா மகாபாரதத்தை ஏழு இடத்துல காட்டுறாரு, ராமாயணத்தில் ஒரு இடத்துல கூட இல்லை, வால்மீகி ராமாயணத்தை கூட காட்டினார்னு இல்லை. காண்ட புராணாதிகள் போல இடத்துக்கு புராணங்களில் மண்டோதரிக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணுமே அப்படின்னு பெருமாள் முடிவு பண்ணிட்டு சாட்சாத்தா என்ன பண்ணார்னா, பெருமாள் அப்படியே வந்து நாராயணனாக ஸ்ரீமன் நாராயணாக சதுர்புஜத்தோட கட்டாட்சத்தோடு இருக்காராம் மண்டோதரி முன்னாடி. இது மண்டோதரிக்கு ஏற்பட்ட ஒரு பலன். இது ஒன்று தலையம் சார்ந்தது பாருங்க. அடுத்து ராம பட்டாபிஷேகம். பெருமாள் விஸ்வரூபத்தை காட்டுறார். பெருமாள் விஸ்வரூபத்தை காமிச்ச உடனே விபீஷணன் முதலானவர்கள்லாம் மண்டோதரியை தேத்தி லங்கைக்கு அழைச்சிட்டு போயிடுறார். அப்படி அழைச்சிட்டு போனோடனே விபீஷணன் ராமனை லங்கைக்கு பிரார்த்திக்கிறான் வர சொல்லி. ஆனால் பதினாலு வருஷம் வனவாச பர்யந்தம் நான் ஊருக்குள்ளே பிரவேசிக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு சபதத்தினர் இருக்கிறதுனால இங்கேயும் லக்ஷ்மணனை அனுப்பி சுக்ரீவாதிகள் மூலமாக விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிவிடுறான். பட்டாபிஷேகம் பண்ண உடனே விபீஷணன் ஒரு வெள்ளிக்கிழமை தன்னுடைய மனைவியோடு ராமனை வந்து பார்க்குறான். பார்த்த உடனே ராமன் சொல்கிறான், சீதையை சகலவித அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு
சீதையை அழைச்சின்னு வரணும். இதுக்கு நடுவுலேயே ஆஞ்சநேயர் போய் சீதைக்கு சொல்லிடுறார். சீதைக்கு நான் விஷயத்தை சொன்ன உடனே சீதை ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆஞ்சநேயனை மறுபடியும் அதே வார்த்தை சொல்ல, கிங் குர்மி சது ந குர்மி சதுரிஷம் பிரியம்னு, நான் என்ன கைமாறு செய்வனும் தெரியலையே அப்படின்னு கேட்க. சரி, விபீஷன் போய் சீதா பிரட்டிக்கு அந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் அவளை எண்ணெய் தேய்ச்சி தீர்த்தா மாட்டி சகல விதமான பட்டு பீதாம்பரங்கள்லாம் கொடுத்து அவளை ஆபரணங்கள்லாம் போட்டு அழகு பார்த்து அவளை அழைச்சிட்டு வரான். பல்லாக்கில் அவள் வரலாம், யாருக்கும் தெரியாமல் வெளில வரணும். அதனால் மூடின பல்லாக்கில் அவள் வரா, யுத்த காலத்துக்கு வரா. ராமன் உட்கார்ந்துட்டு இருக்கார். 10 மாதம் கழித்து பார்த்தால் ஆத்துக்கார் தன்னை ஓடி வந்து கட்டி அணைச்சிப்பார் அப்படின்னு நினச்சிட்டு வரா. அப்படின்னு நினச்சிட்டு வரும்பொழுது அவளுக்கு ஏமாத்தம்தான் மிஞ்சுது. இவன் நடந்து வரா, இவன் நடந்து வர்றதை கூட அவர் கவனிக்கவே இல்லை பெருமாள். அப்படி கவனிக்கவே கவனிக்காமல் அவர் பாட்டுக்கு வந்துட்டுருக்க. கிட்ட போய் பாருங்கோ மன்னி வந்துட்டா அப்படின்னு லக்ஷ்மணன் சொல்கிறார். ஆ, வந்துட்டாளா? ராமன் லோகத்துக்காக சில காரியங்கள் பண்ணுறார். அவளை ஒரு காரியம் பண்ண சொல்லு, அக்னியை மூட்டி அவளை அக்னியில் பிரவேசம் பண்ண சொல்லு. நான் க்ஷத்ரிய தர்மம் இது, க்ஷத்ரியனுடைய மனைவியை யாராவது அபகரிச்சுட்டு போனால் இது கேட்கறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் வால்மீகி ராமாயணத்தில் இது பண்ண வேண்டிய கர்த்தவியம் அப்படின்றதுனால பெருமாள் இந்த காரியத்தெல்லாம் பண்ணுறார். க்ஷத்ரிய தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக என் மனைவி இன்னொருத்தனுடைய ஆற்றுல இருக்கா அப்படின்றது இருக்கக்கூடாதுன்றபடினால நான் காப்பாற்றிட்டேன் என் மனைவியை, என் தர்மத்தை நான் காப்பாற்றிட்டேன். ஆனால் 10 மாதம் ஒருத்தனுடைய அரண்மனையில் நீ இருந்திருக்க, அப்படி இருக்கிறப்போ உனக்கு எதுவும் களங்கம் இல்லாமல் நீ இருக்க அப்படின்றது உண்மை அப்படின்னால் நீ அக்னி பிரவேசம் பண்ணி உன்னுடைய சுத்தத்தை நீ காட்டு, உன்னுடைய சுத்தத்தா எப்படி இருக்குன்னு நீ காட்டுன்னு ராமன் சொல்கிறார். இது ஏன் அப்படி இந்த மாதிரி பண்ணுறார் அப்படின்னால் அவள் மனசில் எந்த விதமான கலக்கமும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான். நான் 10 மாதம் மாற்றானுடைய கிரகத்தில் இருந்த நம்மளை யாராவது தப்பாக நினச்சிருவாளோன்ற எண்ணம் அவளுக்கு இருக்கக்கூடாது. அக்னி பிரவேசம் பண்ணி தன்னுடைய பவித்திரத்தை அவள் காண்பிச்சுட்டாள்னா லோகத்தில் அவளை யாரும் தப்பாக பேச போகிறது இல்லை இல்லையா? அப்படி இருக்க சொல்ல நாம் பண்ணி தான் காட்டணும் அப்படின்றது ஒரு வழி. சில ராமாயணங்களில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, மகாபாகவதனாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணனை அவள் தப்பாக பேசின அப்படின்னால நீயும் எம் மேலே ஆசைப்படுற அப்படின்னு தப்பாக பேசின ஒரு காரணத்துக்காக. மகாபாகவத அவசாரம், யாராவது ஒரு அம்மா தன் பையனை பார்த்து இந்த மாதிரி வார்த்தை சொல்லுவாளா? அப்படி தப்பான வார்த்தையை அவள் பிரயோகித்தபடியினால ராமன் சீதாதேவிக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை இது. இது எப்பேற்பட்ட தண்டனைனா லக்ஷ்மணனே அடுப்பு அக்னியை மூட்டி அந்த அக்னியில் பிரவேசிக்க சொல்கிறார் அப்படின்னு சில ராமாயணங்களில் இந்த வார்த்தையை சொல்கிறார். ஏதோ ஒன்று வெங்கடாச்சல மகாத்மியத்தில் ஏற்கனவே சொன்னேன், அந்த அக்னியில் அவள் உள்ளே போன உடனே வேகவதி உள்ளே போயிடுறா, சீதாதேவி வெளியில் வரா, மாயா சீதை உள்ளே போயிடுறா, ஒரிஜினல் சீதையானது வெளில வரா அப்படின்னு வெங்கடாச்சல மகாத்மியத்தில் இருக்குது. சரி, அப்படி ஏதோ ஒன்று வெளியில் வந்துட்டா, அக்னியில் விழுந்தா சுத்தமாயிட்டா வெளியில் வந்துட்டா, ஜெய் சீதாராம்னு கிளம்பிட்டா எல்லாரும். சரி, சீக்கிரம் போகணும் அப்படின்றது முடிவாகி போச்சு. சீக்கிரம் போகணும்னு முடிவானப்புறம் கொஞ்சம் இருங்கோ, புஷ்பக விமானம் இருக்குது, குபேர விமானம், நிமிஷ நாயில் அங்கே போயிடலாம், எங்கேருந்து லங்கையிலேருந்து அயோத்திக்கு நிமிஷ நாயில் போயிடலாம் அப்படின்றது சொல்கிறா எல்லோரும். எல்லோரும் சொன்ன உடனே விபீஷன் சொன்னேன், மொத்த பேருக்கும் இடம் இருக்கான். ஆ, இருக்குது, வாங்கோ, எல்லா வானனாலும் ஏறலாம், மொத்த பேருக்கும் இடம் இருக்குது, வாங்கும். நடுப்புற குகன் இருக்கான், அவனையும் அழைச்சிட்டு போகணும்னு ராமன் சொல்கிறான். உடனே வானரால்லாம் சொல்கிறார், எங்கள் ஆத்துக்காரி எல்லாருமே சீதையை பார்க்கணும்னு சொல்கிறார். அதனால் இது வால்மீகி ராமாயணத்தில் இல்லை, இது அத்தியாத்ம ராமாயணத்தில் சொல்கிற விஷயம். எங்கள் ஆத்துக்காரியெல்லாம் சீதையை பார்க்கணும்னு சொல்கிறா, அதனால் அழைச்சிட்டு போகணும். சாரி, அழைச்சிட்டு போகலாமே அப்படின்னு ஒரு ஒரு க்ஷணம் அங்கே இறங்கிட்டு தான் போயிடலாமே கிஷ்கிந்தையில் அப்படின்னு ஒன்று கிஷ்கிந்தையில் இறங்குறார். இறங்குன உடனே எல்லா வானரி இல்லையா, அது வானரா வானரி ஏதோ ஒன்று இல்லையா, வானரங்கள் இதுங்கெல்லாம் வானர கூட்டத்துக்கு பெண்மணிகள், அந்த பெண்மணிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, சீதையை அழகாக பார்க்குறாளாம், விசித்திரமாக பார்க்குறான். கண் இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குது, அழகாக தான் இருக்குது. இவ்வளவு அழகாக இருந்து என்ன பிரயோஜனம்? அப்பவும் அழகு தெரியலையே, பகவான் இவ்வளோ வேஸ்ட்டாக படைச்சுட்டானே, அந்த பின்னாடி ஒரு வாழை மட்டும் வச்சுருந்தானே, எவ்வளவு ஒரு அழகாக இருக்கும் இல்லையா, எப்பேற்பட்ட அழகாக இருந்திருப்போம் இந்த பதிவிரத்தை.
அந்த அங்கே பகவான் ட்விஸ்ட் வச்சுட்டானே, இன்னும் அவ்வளோ ஒன்றும் சுவாரஸ்யம் இல்லை அப்படின்னு இந்த வானர கூட்டங்கள்லாம் சொன்ன உடனே ஹனுமான பெருமாள் அனுப்பினர். ஏன்னா அங்கே பரதன் தயாராக இருப்பான், அவன் பரதன் பக்திமான், சத்யசந்தன் தவற மாட்டான், பரதனுக்கு போய் சொல்லு அப்படின்றார். நேராக ஹனுமான் புறப்பட்டுட்டார். ஏன்னா புஷ்பக விமானத்தை காட்டிலும் வேகமாக போவார், அதனால் வேகமாக போகிறார். வேகமாக போன வழியில் குகனையும் ஏற்றிக்கிறார். சில புராணங்களில் இருக்குது, எங்கள் ஊர் விசேஷம் இருக்குது, மதுராந்தகம். இப்படி போகும்பொழுது ஞானப்பிரதாமலைன்னு கருங்குழின்னு ஒரு ஊர், அந்த கருங்குழியில் ஞானப்பிரதை பகவானுக்கே ஞானத்தை கொடுத்துதான் அந்த மலை. என்ன ஞானத்தை கொடுத்தது அப்படின்னால், இந்த பக்கமாக போகணும்னு சொன்னியே, இந்த பக்கமாக போகும்போது ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த சொன்னியே, நான் ஞாபகப்படுத்துகிறேன் அப்படின்னு அந்த மலை பெருமாளுக்கு ஞாபகப்படுத்தான். இதெல்லாம் வால்மீகி ராமாயணத்தில் இல்லை, பிரம்மாண்ட புராணத்தில் இருக்குதுன்னு கதை சொல்கிறான். எங்கள் ஊரில் இருக்க பெரியவாள்லாம் சொல்லி அது வழியாக கேட்டு கேட்டு வந்தவன் அங்கெல்லாம். அப்படி இருக்கிறப்போ அங்கே மகரிஷி இருக்கார், அந்த மகரிஷிக்கு நாங்கள் வந்து நீ காட்சி தரேன்னு சொன்னேன், நீ சீதையை தேடிட்டு போகும்பொழுதே அவர் ஆசிரமத்தில் ஒன்று கூப்பிட்டார். அப்படி இருக்கிறப்போ அந்த விபண்டக மகரிஷிக்கு நாம் வந்து காட்சி கொடுக்கணும், நான் வரும்பொழுது வரேன்னு நீங்கள் சொன்னீங்கோ அதை மறந்துட்டு வேகமாக போகிறீங்களே அப்படின்னு சொல்ல, உடனே புஷ்பக விமானத்தை இறக்கி அந்த மகரிஷி காட்சி கொடுக்கிறார். எப்படி காட்சி கொடுக்குறாருன்னா, கல்யாண திருக்கோலத்தோடு காட்சி கொடுக்குறார். இன்றைக்கும் எங்கள் ஊரில் மதுராந்தகத்தில் பெருமாள் சீதாதேவியுடைய கரத்தை பற்றி கொண்டு நிற்பார். எங்கேயுமே அந்த மாதிரி திருக்கோலம் பார்க்க முடியாது, சீதை தனியாக பெருமாள் தனியாக தான் இருப்பான். ஆனால் எங்கள் ஊரில் மட்டும் ரெண்டு விசேஷம் இருக்குது எங்கள் ஊரில், ஒன்று சீதாதேவியுடைய கரத்தை பற்றி கொண்டு ராமன் நிற்கிறது ஒரு விசேஷம், இன்னொன்று வந்து பாஷ்யகாரர் ராமானுஜர் கிரகஸ்தரா வெள்ளை வேஷ்டியில் இருக்கிறது ஒரு விசேஷம். எங்கேயுமே வெள்ளை வேஷ்டியில் பார்க்க முடியாது, எல்லா இடத்துலையும் சன்னியாச திருக்கோலம், அது திருமலையாக இருக்கட்டும், அது மேலக்கோட்டையாக இருக்கட்டும், இல்லை திருப்பதியாக இருக்கட்டும், இல்லை ஸ்ரீரங்கமாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் சன்னியாச கோலத்தோடத்தோடையும் ஒரு அவர் பிறந்த சீபெரும்புதராக கூட இருக்கட்டும் ஒரு திருதண்டத்தை கையில் வச்சுட்டு தான் இருப்பார் தவிர ராமானுஜர். எங்கள் ஊரில் மட்டும்தான் அவர் எப்படி இருப்பார்னா, வெள்ளை வேஷ்டி இதே மாதிரி வெள்ளை உத்திரியத்தோடு ராமானுஜர் பெரிய நம்பிகளோடு இருப்பார். இதெல்லாம் எங்கள் ஊருக்கு இருக்கக்கூடிய ஒரு விசேஷம், சந்தர்ப்பம் ஏற்படுறதுனால சொல்கிற வழக்கம். அடியேன் எங்கே ராமாயணம் சொன்னாலும் இதை சொல்லாமல் மேலே போகிறது இல்லை, ஏன்னா அடியேன் ஊரோட விசேஷம், அடியேன் ஊருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெருமை இல்லையா. ஏன்னா எல்லாரும் சேவிக்கலாம் இல்லையா, இப்போ எங்கேயும் இல்லை, கோயங்கேன்னு ஒரு 60 கிலோமீட்டரில் தான் இருக்குது, தள்ளி எங்கேயோ இல்லையே. ஏரிகாத்த ராமர்னா சுப்பிரசித்தமாக இருக்குது இல்லையா, அப்பேற்பட்ட ஒரு ஊர் அது. அப்படி ராமன் அங்கே இறங்கி காட்சி கொடுக்குறார். சரி இங்கே வந்தாச்சு, வந்தவுடனே அயோத்திக்கு வரார். அயோத்திக்கு வந்தவுடனே பரதன் சொன்னவுடனே எல்லாரும் ஆலிங்கனம் பண்ணிக்கிறோம், கதையெல்லாம் நமக்கு தெரியும். மேலே பட்டாபிஷேகத்துக்கான நாள் குறிக்கிறேன், இது ராமனுடைய பட்டாபிஷேகம் ஏற்பாடு ஆறுது. ராமனுடைய பட்டாபிஷேக ஏற்பாடு ஆனவுடனே இங்கே பார்க்குறா எல்லாரும் வந்துட்டா பட்டாபிஷேகத்துக்கு, எங்கே இருக்கக்கூடிய ஜனங்களும் வந்தாச்சு. புரோஹிதாய சிரேஷ்டாய சுஹ்ருத்ய வேதயத்து, சிரேஷ்டமான புரோஹிதர்கள், புரோஹிதர்கள்னால் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறவா, வேத மந்திரங்களை உத்கோஷிக்கிறவா, லோகத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த பேரும், ஏன்னா இந்தியா தான் லோகம், மற்ற தனித்தனியாக இருக்க லோகம்லாம் நமக்கு தெரியல அப்போ, ராமாயண காலத்தில் நம்ம ஊர் மட்டும்தான். அப்படி லோகத்தில் இருக்க மொத்த பேரும் வந்துட்டான், மொத்த வேத கோஷங்கள் மொத்த பேரும், வேதம் உத்கோஷிக்கிறவள் மொத்த வேத விற்பனால் மொத்த பேரும் வந்திருக்காங்க, லோகத்தில் இருக்கக்கூடிய மொத்த மகரிஷிகளும் வந்துட்டான், சுகிருத்யஸ்ட ராமனுடைய சுகிருத்கள் எல்லாரும் வந்திருக்கா. தத்த பிரயதோ விருத்தா வசிஷ்டோ பிராமணை சகம், அந்த ராமனை உட்கார வச்சு எல்லா விருத்தாலும் ராமனுக்கு பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அது எப்படின்னா, ராமம் ரத்னமயே பீட்டே சக சீதம் நவேசேத்து, ராமம் ரத்னமயே பீட்டே, அந்த ரத்னமயமாக இருக்கக்கூடிய சிம்மாசனத்தில் எல்லாரும் சேர்ந்து ராமனை உட்கார வைக்கிறாங்க. வசிஷ்டோ வாமதேவஸ்ட ஜாபாலிரத காஷ்யபகம், வசிஷ்டர் இருக்கார், வாமதேவர் இருக்கார், இவெல்லாம் அவருடைய குல குருக்கள். வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, காஷ்யபர், இவ மொத்த பேரும் சுற்றி இருக்கா. எதுக்கு? ராமனுக்கு கிரீடத்தை அணிவிக்கிறதுக்காக. ஏன்னா தானாக எடுத்து அணிவிக்கக்கூடாது, ஒரே முனிவர் இருக்கக்கூடாது. அந்த தங்க தட்டில் கிரீடத்தை வாங்கி என்ன பண்ணணுமா, மொத்த பேரும் இவ நாலு பேரும் சேர்ந்து அணிவிக்கிறார். எப்படின்னா, அதுவும் சாதாரணமாக இல்லை, இந்த முனிவர்கள் மட்டும் இல்லை, காத்யாயன சான சூயஜ்ஞ
கௌதமோ விஜயஸ்ததாம். காத்யாயனி இருக்கா, அனசூயா இருக்கா, அகல்யா இருக்கா. கௌதமஹானா கௌதமனோட சேர்ந்து அகல்யும் சேர்த்து இவா எல்லாம் சேர்ந்து வந்து அப்யசின் ஜன் நரோ வியாக்ரம் பிரசன்னே சுகந்தினா. ஊரில் இருக்கக்கூடிய எல்லா நதிகள்ல இருந்தோம் என்னென்ன நதிகள் இருக்கோ, நர்மதா, கோதாவரி, கங்கா, இப்படி என்னென்ன நதிகள் இருக்கோ எல்லா நதிகள்லேருந்தும் புண்ணிய தீர்த்தங்கள்லாம் எடுத்துன்னு வந்து அப்யசின் ஜன்னு ராமனை குளிப்பாட்டாளாம். ராமனுக்கு திருமஞ்சனம் பண்றா மொத்த பேரும் சேர்ந்து. அப்படி சலிலேன சகசிராட்சம், சலிலேன சகசிராட்சம், கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான நதிகள், ஆயிரக்கணக்கான நதிகள் எங்க இருக்குன்னே தெரியல இன்னைக்கு இல்லையா. ஆயிரக்கணக்கான சகசிராட்சம்னு சொல்லியிருக்கான். ஆயிரக்கணக்கான நதிகள்லேருந்து என்ன பண்ணலாம், வசவோ வாசவம் யதா, எல்லா வேத மந்திரங்கள் உத்கோஷிக்க மொத்த பேரும் சேர்ந்து சபாயாம் ஹேமவர்ணாயாம் மொத்த பேரும் சேர்ந்து ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணார். என்னன்னா, நானா ரத்னமயே பீட்டே கல்பயித்வா யதாவிதி கிரீட்டேன ததப்பச்சாத்து வசிஷ்டேன மகாத்மனா. வசிஷ்டன் அந்த கிரீடத்தை எல்லாரோட சேர்ந்து வசிஷ்டன் அந்த கிரீடத்தை எடுத்து ராமனுடைய பட்டாபிஷேகமாக ராமனுக்கு சார்த்தரா, ராமனுடைய பட்டாபிஷேகமானது நிறைவேறுதான். இதான் கம்பன் சொல்கிறான், அனுமன் அரியணை தாங்க வசிஷ்டனே புனைந்தான் மௌலி இல்லையா. வசிஷ்டன் அந்த கிரீடத்தை எடுத்து சமர்ப்பிக்கிறான். இது ராமனுடைய பட்டாபிஷேகம் இல்லையா. இப்பேற்பட்ட ராமாயணம் இது நமக்கு இதோட இதுக்கு மேலே இருக்க உத்தரகாண்டம் சொல்கிற வழக்கம் இல்லை. பெருமை பெரியவாள் இதில் உத்தரகாண்டத்தை நம்ம சொல்கிறது இல்லை, ஏன்னா ராமனுடைய பிற்காலங்கள் யாருமே ஏற்றுக்கிறது இல்லை. அது நடந்தது நடக்கலை அது ஏதோ ஒன்று, சீதாதேவியை கொண்டு போய் எங்கே வேணால் விட்டுருக்கட்டும் இல்லையா. லவக்குச்சால் பாடினப்பவே உத்தரகாண்டத்தெல்லாம் பாடவே இல்லை. வால்மீகி எழுதினப்பவும் உத்தரகாண்டத்தை முதல்ல எழுதினேன் இல்லையா. அதனால் நடந்ததோ நடக்கலையோ வண்ணான்னு சொல்லி கொண்டு போய் வால்மீகி ஆசிரமத்தில் விட்டார் உடலை, அதெல்லாம் நமக்கு வேண்டாம். ராமனுடைய பட்டாபிஷேகம் நட மதுரேன சமாப்பம் ஏதுன்னு சொல்லியிருக்கான் சாஸ்திரத்தில். எதுவாக இருந்தாலும் இந்த 9 நாள் ராமாயணம் நாம் உபன்யாசம் பண்ணுறோம் அப்படின்னால், உபன்யாசம் கேட்குறோம் அப்படின்னால் மதுரேன சமாப்பயேத் அப்படின்னால் ராமன் பட்டாபிஷேகத்தோடு முடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் ராமன் கஷ்டப்பட்டார், ராமன் வண்ணான்னு சொன்னான், எடுத்துன்னு போய் மனைவியை கொண்டு போய் வால்மீகி ஆசிரமத்தில் விட்டார், அதுக்கப்புறம் சீதையை நினச்சி ஏங்கிட்டே இருந்தார், அதெல்லாம் நமக்கு இல்லை இல்லையா. அதெல்லாம் கதை இருக்குது இல்லைன்னு இல்லை, ஆனால் மதுரேன சமாப்பியர் அப்படின்னு ராமனுடைய பட்டாபிஷேகத்தோடு நாம் இந்த 9 நாள் இந்த நவாண்ணிக்கம் நவதின ராமாயணத்தை இதோடு முடிச்சுப்போம். இந்த வால்மீகி ராமாயணம் 9 நாள் சொல்கிறதுன்றது வழக்கத்தில் இருக்கிறது ஒரு விஷயம். 48 நாள் சொல்லுவா, 9 நாள் சொல்லுவா. ஏகதின ராமாயணம்னு இருக்குது. ஏகதின ராமாயணம்ன்றது ரொம்ப சிரமசாத்தியம், ஒரே நாளில் சொல்லிட முடியாது. 9 நாள் ராமாயணம்ன்றது ரொம்ப சுலபமாக சொல்லக்கூடிய விஷயம். ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு தலைப்பு வச்சுட்டு நாம் இன்னும் அடியேன் சொல்லாதது ஏகப்பட்ட விஷயங்கள் ராமாயணத்தில் இருக்குது, விரிவாக தெரிஞ்சிருக்கும். அடியேன் ராமாயணத்தை பூர்த்தி பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நிறைய விஷயங்கள் விட்டுருக்கலாம் இல்லையா. விட்டுருக்கலாம் என்ன, விட்டேன் அப்படியே தான் சொன்னோம், நிறைய விஷயங்களை விட்டுட்டு தான் மேலே சொன்னோம் இல்லையா. இன்னும் சபரியை பற்றி 1 மணி நேரம் பேசலாம், அவள் யாரு, அவள் எந்த ஜென்மத்திலேருந்து இருக்கா, இப்படியெல்லாம் பேசலாம். ஆனால் இந்த 9 நாளும் பெரியவாள் நான் எத்தனையோ விஷயங்களை சகிச்சிக்க முடியாமலும் சொல்லியிருக்கலாம், தப்பான விஷயங்களும் சொல்லியிருக்கலாம், கரெக்டான விஷயங்களும் சொல்லியிருக்கலாம். அது எல்லாம் புதுசாக எதுவும் சொல்லவே இல்லை, எல்லாம் பெரியவாளுக்கு தெரிஞ்ச விஷயம் மட்டும்தான் சொன்னேன். தோறும் அடியனுக்கு 32 வயசு, இந்த 32 வயசை காட்டிலும் இங்கே இருக்கிறவா எல்லாருமே மோஸ்ட்லி பெரியவாளா, ஒரு சிலரை தவிர மோஸ்ட்லி பெரியவாளாக தான் இருப்பாள், யாரும் அது கம்மியாக இருக்க மாட்டான். நான் கேட்ட ராமாயணத்தை காட்டிலும் பெரியவாள் நிறையவே ராமாயணம் கேட்டிருக்கலாம் இல்லையா. ராமாயணம்ன்றது எல்லாரும் பிரதி தினம் கேட்டுட்டே இருக்க ஒன்று தான் இல்லை, ராமாயணம் கேட்காமல் யாருமே இல்லை. ராமாயணத்தை பிரதி தினம் போட்டுட்டும் இருக்கான் டிவியில் சீரியலும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ 9 நாளும் அடியேன் சொல்கிறத கேட்டு இங்கே வந்திருந்து கேட்டவாள் எல்லாருக்கும், இது ஏற்பாடு பண்ண இந்த கமிட்டிக்காரால் எல்லாருக்கும், இதே மாதிரி பெரியவாள் எல்லாரும் ராமாயணம் கேட்டு பூயோ பூயோ வர்த்தித்தாம், அதுவும் ஐஸ்வர்யங்களும் ஆயுள் ஆரோக்கியங்களும் சுமூகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவள் சுபிக்ஷமாக இருக்கணும்னு அவள் அந்த ராமச்சந்திரமூர்த்தியே பிரார்த்திச்சுட்டு இதோட அடியேன் முடிச்சுக்கிறேன். ஏவமே தத்புராவிருத்தம் ஆக்யானம் பத்ரமஸ்து மகா பிரவ்யாஹரத விஸ்ரப்தம் ப
பலம் விஷ்ணோ பிரவர்த்ததாம் லாபஸ்தேஷாம் ஜெயஸ்தேஷாம் குதஸ்தேஷாம் பராபவஹா ஏஷாம் இந்தீவரஸ்யாமுஹா ஹிருதயே சுப்ரதிஷ்டிதஹ காலே வர்ஷது பர்ஜன்யஹ பிருத்திவீ சஸ்யசாலினி தேசோ யம் க்ஷோபரஹிதஹ பிராமணா சந்து நிர்பயாஹ காவேரி வர்ததாம் காலே காலே வர்ஷது வாசவஹ ஸ்ரீரங்கநாதோ ஜெயது ஸ்ரீரங்கஸ்ரீஷ்ட வர்ததாம் ஸ்வஸ்தி ப்ரஜாப்யஃ பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்கேண மஹீமஹீஷா கோப்ராஹ்மணேப்யஃ சுபமஸ்து நித்யம் லோகாஸ் சமஸ்தாஸ் சுகினோ பவந்து மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம் மங்களா சாசன வரை மதாச்சாரிய புரோகமை சர்வைஸ்ய பூர்வைராச்சாரி சத்கிருதாயாஸ்து மங்களம்.